கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த ஆராதனையிலும் பங்கெடுக்கிறவங்களை யாவரையும் நம்முடைய கத்திர இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கத்த தாமே உங்களை தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக கத்தை நம்ம கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாம் நம்மை தாழ்த்தி கத்திரை நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே கருத்தை சீக்கிரமாய் இன்ன விடுதலையோடு கூட நம் கூடி வந்து சபையை ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலையை கதர் உருவாக்கி தருவார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த வேலையிலேயும் ஸ்தோத்திரத்தோடு கூட துதியோடு கூட அவருடைய சமூகத்துக்குள்ளாக நாம் கடந்து வரும் அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் ஸ்பிரிட் மேன் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் ஒரு அட்மாஸ்ஃபியரை கிரியேட் பண்ணுங்க நல்லா ப்ரைஸ் பண்ணும்போது அது அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரெசன்ஸை கொண்டு வரும் அவர் துதியின் மத்தியில் தான் வாசம் பண்ணுகிறார் ஹலோ லோயா ஹலோ லோயா துதிக்கும்போது நம்முடைய ஸ்பிரிட்டும் ஒரு சரியான ஒரு அட்மாஸ்ஃபியருக்குள்ளே வருகிறது சோர்வு பலவீனம் முறிந்த ஆவி கலங்கின் ஆவி எல்லாம் உடைந்து போகும் துதியன் உடையவர் தருவார் ஆனந்த கழிப்புடன் பாடி நமக்கு அத்துடைய சமூகத்துக்குள்ளே வருகிறோம் ஹலெ லூயா ஹலே லூயா இதான ஒரு ஆவிக்குரிய ரகசியம் திஸ் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் மிஸ்ட்ரி ஹலெலூயா ஹலெ லூயா ஹலெலூயா ஹலோ லூயா ப்ரேஸ் அலார் ப்ரேஸ் அலார் ப்ரேஸ் அலா நீங்கள் ப்ரேஸ் பண்ண ப்ரேஸ் பண்ண யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் வித் யுவர் ஸ்பிரிட் மேன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் Hallelujah. Your spirit man is rejuvenated. Nandri andavare, Nandri andavare. That influences your soul. That influences your mind, your thought process, your mindset. Hallelujah. 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 manam mahilchi. Hallelujah. Hallelujah. Wungalika siranda ushadam. Wunga body ke the health. Hallelujah. It's a health to all your body. Hallelujah. Ninga tudhika tudhika tudhika. உங்கள் ஸ்பிரிட் நல்ல புஷ்டி ஆகுது உங்கள் ஸ்பிரிட் பலன் அடைகிறது நீங்கள் ஸ்பிரிட்டில் விடுதலை பெறும்போது உங்களுடைய மனம் உங்களுடைய சிந்தை எல்லாம் நல்ல ஆசிர்வதிக்கப்படுது நல்ல கழிப்பு உண்டாகுது அப்படிப்பட்ட ஒரு மன மலர்ச்சி உங்களுக்கு உண்டாகும்போது அது உங்கள் சரீரத்துக்கு ஒரு டானிக்காக இருக்கிறது ஹல உலர்ந்த எலும்புகள் உயிரடையும் ஹலு லூ யா ஹலு தலா ப்ரைஸ் தலாட் ப்ரைஸ் தலா பிரைஸ் தலா நல்ல விடுதலையோடு கூட கத்திரை தோத்துறீங்க பார்க்கலாம் தேங்க்யூ மாஸ்டர் காட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லார்ட் வி வேர்ஷிப் யூ லார் வி ஆர் டோர் விட் விளோரிஃபயர் மேட்ச்லர்ஸ் நேம் ஓ லா ஹல லூ யா ஹலோ அல்லூயா வானாதி வானங்களில் உயர்ந்தவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா சகலத்தையும் ஆளுகை செய்வரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் தேவாதி தேவனையே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் கர்த்தாதி கர்த்தாவையே நாங்கள் உண்மை மகிமையில் வெற்றி சிறந்தவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே போதக பிதாவே எங்கள் அடைக்கலமே நாங்கள் உண்மை ிக்கிறோமே ஸ்க்கிறோமே ஐயா எங்கள் வழியானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ஜீவனின் அதிபதியே ஸ்தோத்திரிக்கிறோம் மே ஸ்தோத்திரிக்கிறோமே ஐயா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறையா ஆலோசனையில் ஆச்சரியமானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் செயலில் மகத்துவமானவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை நடப்பிக்கிறவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர் ஸ்தலங்களில் எங்களை ஏறி வர பண்ணுகிறவரே நாங்க உயர் ஸ்தோத்திரிக்கிறோம் உமே ஸ்தோத்ரிக்குறோம் யா உமே ஸ்தோத்ரிக்கிறான்ட ஆண்டவரே உமே ஸ்தோத்ரிக்கிறோம் எங்கள் மேல் நினைவு கூறுகிற எங்கள் மேல் நினைவா இருக்கிறவரே நாங்கள் உமே ஸ்தோத்ரிக்கிறோம் யா அலலுயா உமே ஸ்தோத்ரிக்குறோம் உண்மை ஸ்தோத்திரிக்குறோம் உமே ஸ்தோத்ரிக்குறோம் யா நன்றியோடு 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 நாங்கள் மே ஸ்தோத்ரிக்கிறோம் ராஜா எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் துதிகளில் பெரிய படுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் யா அன்பின் இயேசுவே எங்களை ஸ்தோத்திரிக்க பாத்திரவன்களாய் மாற்றுகிறே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் யா ஹலே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு முன் செல்லுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் யா தடைகளை அகற்றுகிறவரே நாங்கள் உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் மனாந்திரத்திலே வழியை கற்றல் கொடுக்கிறவரே ஆண்டவரே வனாந்திரத்தில் ஆறுகளை கற்றலிடுகிறவரே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறையா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் எங்களை உயர் ஸ்தலங்களிலே ஏறி வர பண்ணுகிறவரே நாங்களுமே ஸ்தோத்திருக்கிறோம் ஐயா

செய்து முடிக்கிறவரே நாங்கள் மே ஸ்தோத்திருக்கிறோம் எங்கள் ஜெயக்கொடியே நாங்கள் மே ஸ்தோத்திருக்கிறோம் எங்களோடு வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் மே ஸ்தோத்திருக்கிறோம் உமை ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறோம் மே ஸ்தோத்திருக்கிறேன் நீ தந்தந்த ஜீவனுள்ள ஆராதனைக்காக நாங்கள் மே ஸ்தோத்திருக்கிறேன் தொடர்ந்து இந்த ஆராதனை ஒரு ஆசீர்வாதமான ஆராதனையாக இருக்குது ஆண்டு வரே நம்முடைய பிள்ளைகள் ஆவியிலே கழிகூர மகிழ்ந்து கழிகூர நீர் உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்யும் ராஜ் ஏசுவே நன்றி ராஜ் இந்த ஆராதனை கூட கத்தை நமக்கு ஆசீர்வாதித்துக் கொடுக்கும்படியாக நம்முடைய அருமையான சகோதரர் உதயகுமார் அவர்கள் ஜவம் பண்ணுவார்கள் நாம் ஜெயிப்போம் எங்களை நேசிக்கிறோம் எங்களை நல்லா தவப்பே நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை ஆராதனை கருத்து உப்பு கொடுத்து செவிக்கிறவங்க ஓய்வு நாள் ஐயா ஆண்டவிராச்சா இன்னால் மட்டும் நாங்கள் ஆண்டவிராச்சா அப்பா இணைய வழி மூலமாக உன்னுடைய ஆராதனையை நாங்கள் ஆண்டவிராஜா பங்கு பெற்று கொண்டு இருக்கிறோம் ஐயா ஆண்ட இந்த இந்திய தினத்தில் கூட கட்டாவே எப்படி ஆண்டவிராச்சா நீ எங்களோட சபையில் இருக்கும்போது எங்களோட இடைப்பட்டு ஏ போல் அன்றவரை இந்த இணைய வழி அன்றவரட்ச ஆராதனை மூலமாக அன்றவரை நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படியாக அன்றோரை பலப்படுத்தும்படியாக திடப்படுத்தும்படியாக செபிக்கிறோம் அன்றவரையாச்சா நம்முடைய தெய்வ பிரசன்னம் அன்றவரையாச்சா நம்முடைய ஆராதனை காணப்படும் முடியா செவிக்கிறோம் ஆண்டு தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படும்படியாக செபிக்கிறோம் பேசுகிற அன்றவரட்சா அண்டர்ச்சா அப்பா தாசனையும் கருத்துல போல ஜெபிக்கிறோம் அவரோடு கூட அவருடைய கரம் வல்லமையா இருந்து வார்த்தையில வெளிப்படுத்த முடியாது செவிக்கிறோம் வாக்கு உரம் வல்லமை ஆண்டவராஜா திருக்கத வார்த்தை வெளிப்பட உதவி செய்ய முடியாது செவிக்கிறோம் ஆண்டுவராஜா அப்பா இந்த ஆராதனை நடத்துகிற ஆண்டவராஜா பாஸ்டமாக்காகவும் செபிக்கிறோம் அவளுக்கு வேண்டிய நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தோடு கூட ராஜா முழு பலத்தோடு அண்டராஜா இந்த ஆராதனை நடத்த வேண்டிய கிருவில் தர முடியாது செபிக்கிறோம் இந்த ஆராதனை முழுவதுமாய் அல்லது எங்களை பெரிய ஆசிர்வாதமாய் அடவராஜா இங்கே ஆண்டவராஜா கேட்டு

அடுராஜா இன்னும் சீக்கிரத்தில் ராஜா இந்த முழுவதுமா இந்த தடை நீக்கப்பட்டு அடுராஜா நாங்கள் ஆசைப்படுகிறது போல ஐயா அவன் ஆராதிக்கிற அடுராஜா அடுரா ஒரு இடத்துல அடுராஜ் ஸ்தலத்திலே அவன் ஆராதிக்கிற ஒரு பாக்கியத்தை மீண்டும் வாங்கி தர முடியாது ஜெபிக்கிறோம் அன்றரோஜா சீக்கிரத்தில் அன்றரை கதவுகளை திறந்து தா திரு அன்றரை அடிப்பட்ட கதவுகளை திறந்து தாங்க அன்றரை முற்றிலும் களத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கு அந்த நாட்கள் சமயமாக இருக்க அப்படியே அவர் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே இந்த வேளையிலேயும் எல்லா விடுதலையோடு கூட பாடல்களை பாடி கத்திரை துதித்து ஸ்தோத்திரிப்போம் தொடர்ந்து கீத ஆராதனையை நம்முடைய பாஸ்டமாக நமக்கு நடத்தி கொடுப்பார்கள் விடுதலையோடு கூட அந்த ஆராதனையிலே பங்கு பெறுங்கள் நவ் ஹாவ் அ சிங்கிங் அவல் லிபர்டி ஜமின் ஜாயின் அண்ட் சிங் என்றதல்லோ சொல்லிதல் ஆர் வில் பிளெஸ் யூ மேயாகவே கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் மகிம்பும் இந்த வேலையிலேயும் கத்துடைய நாமத்திலே கூடி வந்திருக்க நம்முடைய வீடுகளில் நாம் இருக்கிற ஸ்தலங்களில் கத்துடைய சமூகம் நிறைவாய் கத்தர் கட்டளையிடுவாராக இந்த ஆராதனை வேலை நமக்கு மிகவும் ஆசவாதமாய் அமையும்படியாக கத்துடைய நாமத்தில் நாம் விசுவாசித்து அந்த பதிலை நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாய் கத்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே தம்முடைய ஆசிர்வாதத்தின் நிறைவை அருளி செய்வாராக கத்தை தம்முடைய கிருவினாலே மட்டுமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் கடந்த ஒன்பது மாதங்களும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினது அது மாத்திரமில்லாமல் இந்த மாதத்திலேயும் கத்தர் இந்த துவக்கத்திலிருந்தே கத்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய ஜபங்களை கேட்டு நமக்கு அநேக பதில்களை கட்டளையிட்டு அவருடைய கிருபை கிருபையின் மேன்மையை நாம் உணர கத்தர் கிருபை செய்து நடத்தி கொண்டு வருகிறார் இந்த வழிலையும் தெய்வ கிருபையை நாம் ஆரோக்கிய பண்ணி அவருடைய கிருபை என்று உள்ளது என்று சொல்லி அவரை போற்றி துதித்து பாடுவோம் நெருக்கப்பட்டோம் மடிந்து மடிந்து போகவில்லை சத்ரு சேனை தொடர்ந்து சூழ்ந்தது ஆனாலும் கத்தர் முன் சென்றார் நமக்கு நல்லவராகவே இருந்தார் அக்னி சோதனை பற்றிக்க வந்தும் கத்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார் பாதுகாத்தார் கார்கள் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் அவர் பாதியின் ஒளியாய் வந்தார் வெள்ளம் போல நிந்தை மேற்கொள்ள வந்தாலும் நெஹேமியாவின் ஆவியை கத்தார் கட்டளையிட்டு திட நம்பிக்கை தைரியத்தை கொடுத்தார் நித்ய தேவன் நம்மோடு கூட இப்பொழுதும் இன்றைக்கும் இந்த வேலையிலேயும் இருக்கிறார் தொடர்ந்து கத்தருடைய சமூகம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும் தருமையான பாடல் நாம் பாடுவோமா தெய்வ கிருபை என்றும் உள்ளது அது லூயா கடந்த நாட்டில் நம்ம நடத்தின அதே கிருபை இந்த நாளிலே மோடு கூட இருக்கிறது இனி வருகிற நாட்களிலே எம் கத்த நம்மை நடத்துவாராக தீவக்கிருபை என்றும் உள்ளது தீவக்கீரூபை என்றும் உள்ளதேபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லிலோயா என்றார் பறிப்போ அவரை போற்றி துதித்து பாடி Hallelujah in that body boom. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்தராளி நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கத்தர்தாம் நம்மை காத்தராளி அவர் அல்லவர் அவர் வல்லவர் அவர் கீரூபை என்று முள்ளதீ அவன் அல்லவர் அவர் வல்லவர் அவத் கிருபை என்று உள்ளதே கிருபை என்று உள்ளதே அவத் கீரூவை என்று உள்ளதே அவரை போற்றி துரித்து பாடி ിപ്പോ അവരെ പോറ്റാടി വള്ളിരോയായ പരിപ്പോ സത്തുരു സീനെ തുടർന്ന് സോളുകളിൽ ഭക്ത രാം ജാവീരൻ ദേവൻ നമുക്ക് സത്തുരു സീനെ തുടർന്ന് സോഴിൽ ഭക്ത രാജാവീരൻ

அவருவை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லீரோயாய் என்றார் பறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி அல்லிரோயாய் என்றார் பொறிப்போம் അക്കിനി സോദന പക്ഷിക്കവന്തോം മുറ്റടി തന്നോ അക്കിനി സോദന പക്ഷിക്കവന്തോം മുറ്റടി തന്നോ ദേവൻ പാതു കാത്താരി അവനല്ലവ അവ பாதுகாத்தாரே அவ நல்லவர் கிருபை என்று திவ கிருபை என்று உள்ளதே அவத் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அள்ளி நோயா என்றார் பொறிப்போம் அவரை போற்றி துதித்து பாடி ിപ്പോ കാരീരുൾ പോ കഷ്ടങ്ങൾ വാരീനിള്ളവരും പതയായ കാരീരുൾ പോ കഷ്ടങ്ങൾ വന്നോം പാരീളവരൻ

ஆப்கீ ரூபாய் என்று உள்ளதே அவரை போற்றி துரித்து பாடி அல்லிலும் யாயென்றார் பறிப்போம் அவரை போற்றி துரித்து பாடி அல்லிலும் யாயென்றார் பறிப்போம் வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நிகேபியா ஓவியையாளித்தே வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோம் வீரன் நிகே மியா ஓவியையாளித்தே தின நம்பிக்கை தைரியம் தாரி ஆபத் ரூபை இன்று உள்ளதே

என்றார் பறிப்போம் நித்தியதீவனாம் சத்திய பாருந்தான் நித்தமும் நம்மோடன் இருப்பதாலே நித்திய தீவனம் சத்திய பருந்தான் நித்தமும் நம்மோடன்

துதித்து பாடி என்றார் அல்லார் அவரை போற்றி துதித்து பாடி அல்லிரூயா என்றார் போம் நித்திய தேவ நாம் சத்தியபரன் நம்முடைய நித்தம் இருக்கிறதுனால அவர் இன்றைக்கும் என்றைக்கும் கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் நிச்சயமாக மேல் மோடு கூட இருக்கிறார் அவருடைய கிருபையை அவர் ஏராளமாய் கட்டளையிடுகிறார் அவர் நல்லவர் நல்லவர் நம்மையில உண்மையாகவே அவருடைய அன்பும் அவருடைய கரிசனையும் நிறைவாக கத்தர் கட்டளையிடுகிறார் அலலுயா ஆகினால அந்த கிறுவைக்காக நம்ம கத்தரை எப்போதும் ஸ்தூத்தரித்து நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டும் அலலுயா கத்தர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் பிதாவினுடைய வலது வாரசத்தில் கத்த நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அதற்காக அவர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசித்து ஹலலுயா ஹலலுயா ரத்தம் தெளிக்கப்பட்ட அந்த ஸ்தலத்துக்குள்ளாக ஓ ஹலலூயா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான் இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தம் இந்த கிருவாசனத்தில ஹலலுயா தெளிக்கப்பட்டு இருக்கிறது நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நாம் தேவ சமூகத்தில் தைரியத்தோடு பிரவேசிக்க ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் இந்த வேளையிலையும் ஹலலுயாவுடைய பரிசுத்த சமூகத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவோமாக ஹலலுயா ஒரு முறையாக கூட கத்தா ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக ஆண்டவரே உண்மை துதிக்கும்படி உம்மை ஆராதிக்கும்படி என்னுடைய வேண்டியர்களை தேவ சமூகத்தில் வைக்கும்படி ஆண்டவரே நான் கடந்து வருகிறேன் உங்களுடைய மகிமையை நான் இந்த வேளிலே காண உதவி செய்யுங்க உங்களுடைய பிரசனத்தினால் என்னை நிரப்புங்கப்பா இந்த வேளிலையே உங்களுடைய பிரசனம் என்னை நிரப்பட்ட ஆண்டவரே அல லூயா என்னை உம்முடைய மகிமினால் நிரப்பும்படியாக அந்த அல லூயா பரிசுத்த ரத்தத்தை ஆண்டவரே தெளித்து நான் உட்பிரவேசிக்கும்படியா அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நான் உட்பிரவேசிக்கும்படியா நீ அனுகிரகம் பண்ணியிருக்கிறேனே விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக நம்ம கடந்து போவோமாக கத்தரை இன்னும் மகிமைப்படுத்துவோம் இன்னும் துதிப்போம் இன்னும் நம்முடைய வேண்டுகளை நம்முடைய அலலூயா இருதயத்தின் வாரங்களை நம்முடைய வாஞ்சிகளை கத்தருக்கு தெரியப்படுத்துவோம் தொடர்ந்து கத்தரை ஆராதிப்போம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழித்து செல்லும் நம்முடைய மகிமையை நான் காணச் செய்யும் பாரிசுத்தல திருக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லோம் உந்தன் மாகா பாரி சுத்தஸ்தர என்னையும் அழைத்து செல்லோ உம் பாரி கழுவிடும் ஓம் பாரிசுத்திரத்தினாலே தூய்மை ஆக்கிடும் உள்ளே ஒழித்து செல்லோம் உம் பிரசனத்தால் நிரப்பிடோம் உள்ளே ஒழித்து செல்லோம் உம் பிரசனத்தால் நிரப்பிடோம் உம் மகிமை காண்பித்திடோ உம்மை போல் மாற்றிடோ உள்ளே உழைத்து செல்லோம் ഉള്ളേ ഉഴിത്ത് ചെല്ലോ ഒന്ത പ്രസനത്താൽ നീരൈത്തീടോയാ മകാ പരിശുദ്ധ സ്ഥലത്തുക്കുള്ള എങ്ങനെ അഴൈത്ത് ചെല്ലുകൾ ഹാലലൂയ ഓ ഉട പ്രശ്നത്തിൻ്റെ മഹിമ്മയെ ഞങ്ങൾ കാണുക ഉമ്മ മഹിമ ദേവനയത്തെ കത്തറുകൾ കട്ടിട്ടിരിക്കേ ഉ പ്രശനത്തെ ഉണരുംപടിയായി ഹലലൂയ അത് പ്രസനത്തുടേ വളിച്ചത്തെ ഉണരുംബടിയായി അത് പ്രശനത്തുടേ മഹിമ്മയെ ഉണരുംപടി ആ ഹലൂയ കത്തറുകൾ കൊടുക്കാ ഉത്തരുകൂയ അത് രീതി മഹിമ

செய்யுங்க உன் மகிமையை காண செய்யுங்க ஹலலூயா என்னை பாடுவோமா உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும் ஹலலூயா பாடுகிற போலே விசுவாசத்தோடு கூட ஹலலூயா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கத்த நம்மை வைத்திருக்கிறாரு அதனால அந்த ரத்தத்தை ஹலலூ யார்த்தத்தின் புண்ணியத்தினால நம்ம கத்தரோடு நெருங்கி ஐக்கப்படும்படியாய் கத்தரோடு கூட நெருங்கி காணப்படும்படியாய் கத்த நம்ம கிருபை தருகிறாரு ஹலலூயாவுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் அவருடைய அவரை காணும்படியா சிக்கும்படியா நம்முடைய அவர் கொடுக்கிறதான வெளிச்சம் நன்றி ஆண்டவரே நன்றி தொடர்ந்து பாடுவோம் உந்தன் மகா பரி சுத்து என்னாயும் ஆழைத்து செல்லுவோ உந்தன் மகா പാരീത്ത സ്ഥലത്ത് അഴേക്ക് ചെല്ലോ ഓം പരിസുത്ത രാലി എന്ന് കൊഴുവീടോം ഓം പാരിസുത്ത രാലേ

உம் பிரசனத்தால் நிறைத்திடோம் உம் மகிமை காண்பித்திடோம் உம்மை போல் மாற்றிடோ உள்ளே உழைத்து செல்லோ உந்தன் பிரசனத்தால் நீரைத்திடோ உள்ளே உழைத்து செல்லும் ൂയാ ഹാലുയലേ ഹലുയോ ആരാധന വളരെ കത്തോടെ മഹിമയെ കാണും കണകളെ കത്ത നമ്മ കട്ടവറുയ ഹലൂയ ഓ മഹിമയെ കാണാണ്ടവർ ഉമ്മപോല മാറ്റാലലു ഹാൽ അത് ജപത്തി ദിവ സമൂഹത്തിൽ അത് കൃപാസന തണ്ടിലേ നാം നേരിട പോലെ മാറ്റങ്ങ ഹാലൂയം സായലെ നാ ഇന്നിക്കണം ആണ്ടവറെ അത് കൃവ എനക്ക് അധികമായി കട്ട്ലെഴുങ്ങൂയാ ഹലൂയോള അഴത്ത് ചൊല്ലു ആണ്ടവറ നന് ആണ്ടവവരേ നന് ആണ്ടവവരേ നന് ഹാലുയ ഹാലുയാ ഹാലൂയ കത്തിരിക്ക മഹിമയും എല്ലാ കണത്തെയും നാം സെലത്തിനവല്ല

இல்லமாகமைக்கும் பாத்துக்கும் பாமாகமைக்கும் பாத்திரீ எல்லா கனத்துக்கும் பாத்திரீ அசைவாடோ தீவமி அசைவாடோ தெய்வமே அசைவாடோ

எல்லா தடைகளை மாற்றிடீரே சிங்களல் மீதே அசைவாடி ரீ இல்ல தடைகளை மாற்றிடீரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே அசைவாடும் தேவதே

எல்லா தடைகளையும் மாற்றி போட்டி இவ்வளோ தடைகள் ஆண்டவர சத்தனுடைய தடைகள் ஆண்டவரை ஹாலலூயா ஹாலலூ இயற்கின் தடைகள் ஆண்டவர் அப்பா எல்லாவற்றையும் கத்தறி மாற்றி போட்டிரு இந்த வேளையும் ஹாலலூயா அதே ஆண்டவர சங்கடன் வேலை ஆசை வாடுங்க இப்பொழுது தடைகளை மாற்றுங்க ஆண்டவரை ஹாலலூயா லூயா ஹாலலூயா ஹாலலூயா அடுமை தினத்திலிருந்து விடுதியாக கூடாத வழிக்கு இருக்க தடைகள் ஆண்டவர் ஹாலலூயா லூயா எகிப்தனுடைய ஆளுகை ஆண்டவரை கத்திருந்த தடுகளை மாற்று வீராக தடுகளை மாற்று வீராக தடுகளை மாற்று வீராக ஹலலூயா எகிப்தியன் மேற்கொள்ளாதபடி காண்டவர நீர் மாற்றுகிற தேவனையா செங்கடல் கத்தாவே ஹலலூயா பிரிந்து போகும்படியாய் வழி உண்டாகும்படியாய் செய்த தேவன் ஹலலூயா பாடோமா செங்கடல் மேலே அசைவாடி நீர் எல்லா தடைகளையும் மாற்றி நீர் சிங்கடல் மேலே அசைவாடினீ இல்ல தடைகளை மாச்சிரே சிங்களே அசைவாடிரி இல்ல தடைகளை மாச்சினரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் தலைகள் மேல் அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே ஊழந்த எலும்பிற்கு உயிர் தந்திரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே ஊழந்த எலும்பிற்கு உயிர் தந்திரே என் வாழ்க்கையில் அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே

மதுள் மீறு அசைவாடி ரீ எல்லா தடைகளை மாற்றினீரே எரிகோ மதுள் மீறு அசைவாடி ரீ எல்லா தடைகள் மாற்றினீரே எங்கள் தடைகள் மேல் அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே அசைவாடும் தெய்வமே தெய்வமீ அசை வாடோம் எங்கள் மேலே அசைவாடுமே வாடு மேலே அசை பாவோம் சீரா பாடும்போது சீரை சாலையில் அசைவாடி நீ பாவூலும் சீரா பாடும்போது சிறைச்சாலையில் அசைவாடி நீ எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் தடைகள் மேலசை வாடுமே ஹாலலுயா அசைவாடும் திகோமே அசைவாடும் இப்பொழுது அசைவாடும் ஆண்டவர ஹாலலுயா தடைகளை மாற்றுகிற தேவன் ஆண்டவர உம்முடைய நாமத்திலே ஐயா உம்முடைய நாமத்திலே ஜெயம் ஆண்டவர் ஹாலலுயா ஹாலலுயா ஹாலலூயா அதிசயங்களை காணப்படுகிற தேவன் ஆண்டவர் இயற்கைக்கு மேலான உம்முடைய கரத்தின் மகிமையான வல்லமைகளை வெளிப்படுத்துவீராக ஆமே நாமேன் ஹாலலு உயிரோடு எழுந்த தேவன் உடைய தேவனாக இருக்கிறார் உழந்த எலும்புகளுக்கு உயிர் ஊட்டுகிறவர் மாத்திரம் அல்ல ஹலலுயா உயிரோடு எழுந்த கத்தரை நம்ம ஆராதிக்கிறோம் ஹலலூயா ஹலலூயா நம்முடைய நம்பிக்கைகளுக்கு உயிர் மூட்டுகிறார் மாத்திரம் அல்ல நம்முடைய இந்த சரீரத்தையே ஹலலூயா மாம்சத்துக்குரிய இந்த சரீரத்தையே அவர் மருவமாக மாற்றுகிறார் யேசு கிறிஸ்து மருவமடைந்த அந்த சரீரத்தை போல அவர் மாற்றுகிறார் ஹாலலுயா இந்த நாட்களிலேயும் கத்த மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை ஜெயித்தவர் என்று சொல்லி நமக்கு நெய் பூட்டிக் கொண்டே இருக்கிறார் ஹலலூயா சகலத்தையும் வென்று நமக்காக ஜெயாளியாய் நிற்கிற நம்முடைய தேவனை உயிர் தெழுந்த கத்தரை இந்த நம்ம ஆராதிப்போம் ஹலலுயா எப்படிப்பட்டுதான நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளானாலும் சரி ஹலலூயா அவர் பாதானத்தை வென்றவர் மரணத்தை வென்று ஜெயித்தவர் நிச்சயமாகவே அவர் உயிர் தெழுந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களில் ஹலலூயா

இருக்கிற இடங்களிலே மழங்கால் படியிட மழங்கள் நாள் மழங்கால் படியிடுவோம் எழுந்து நிற்க குடுமனால் தேவ சமூகத்தில் எழுந்து நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஹால உயிரோடு எழுந்தவர் நம்மையும் உயிரோடு எழுப்புகிறவர் நம்முடைய காரியங்களை தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறவர் கிறிஸ்தை மறுத்தோருந்து எழுப்பின ஜீவனுள்ள தெய்வனுடைய ஹால லூயா அந்த ஆவியானவர் ஹால லூயா நம்மையும் ஹாலலூயா நம்முடைய காரியங்களிலேயே இம்மருடைய வல்லமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா நம்முடைய சரீரங்களோடைய வல்லமையை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார் ஹால லூயா ஹலிலுயா விசுவாசத்தின் இந்த வேளையில் இந்த பாடலை கத் கத்தோடைய சமூகத்தில் அறிக்கையாய் நாம் பாடுவோமா அறிக்கைப்படுவோம் நான் நான் விசுவாசிக்கிற தேவன் நான் வணங்குகிற தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு எழுந்த தேவன் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த தேவன் அவரை நான் ஆராதிக்கிறேன் ஹாலிலுயா உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம் ജീവനധിപതി ഏറാതെ ചെയ്യോ ഉയരോട് എഴുന്നവരി ഉമ്മ ആരാതനോ ജീവനധിപരി ഏറാതെ ചെയ്യോ Alleluia, Hosanna! Hallelujah, Alleluia, alleluia, alleluia. ഉമ്മ ആരാതോറെ പാതളം

மார்த்த ஜீவன் பெற்று ஆண்டவரே லூய்யா உயிரோடு எழுந்திரையா இந்த நாளிலையும் கத்தாவே எங்கள் மாத்திரை ஆசை வாடுகிற பேசுகிறீர் ஆண்டவரை எங்களுக்குள்ளாய் கிரியர் செய்கிறீர் ஆண்டவரை எங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீரையா எங்களோட ஜபங்களுக்கு பதில் தருகிறீர் ஆண்டவரே எங்களோடு கூட ஐயா எங்களோடு கூட தங்கி இருக்கிறீரையா எங்களுடைய யுத்தங்களை செய்கிறீர் ஆண்டவரே எங்களுக்காக முன் செல்லுகிறீர் ஆண்டவரே

Amen, na amen, na amen. Namlede jeevan vallever, periyeva. Hallelujah! Ola jee me, turite da, vyatti da gom. Our Raja, the Rajaaya irakar. Hallelujah! Great and mighty is the Lord God. Great and mighty is He. Lift your banner that the world may see. Praises to the King. Great and mighty is the Lord our God. Great and mighty is He. Namlede jeevan vallever irakar. அவர் பெரியவராக இருக்கிறார் நாம் அவரை துடிக்க துடிக்க ஹலலூயா உலகம் அவரை குறித்து அறிந்து கொள்ளுகிறது அலலூயா அவருடைய மகிமையை நாம் பிரஸ்தாவப்படுத்த பிரஸ்தாவப்படுத்த அவருடைய சாட்சிகளை நாம் அலலூயா தேவ நாம் பகிர்ந்து கொள்ள அவருடைய சாட்சியை நாம் கூறி வர உன்யாக கத்தருடைய நாமம் மகிப்படுகிறது அந்த ராஜாதி ராஜனை அலலுயா உலகெங்கிலும் இருக்கிறவர்கள் துணிந்து கொள்ளும்படியாய் ஹலலூயா

Vala vad piri avanam katthari, vala vad piri avari, vala vad piri avanam katthari, vala vad

Great and mighty is he. Lift your banner that the, the bull may sing. Praise us to our King. Great and mighty is the Lord our God. Great and mighty is he. Saloma. Great and mighty is the Lord our God. Great and mighty is he. Great and mighty is the Lord our God.

மிரக்கிள்ஸ் நீர் பெரிய அற்புதங்களை செய்கிறீர் நீர் பெரியவர் நீர் அற்புதங்களை செய்கிறீர் உமை போல வேற தேவன் எல்லாண்டவர் ஹலுயா உமை நீர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் நீர் வெளிப்படுத்துகிறீர் ஒவ்வொரு காரியத்திலேயும் வெளிப்படுத்துகிறீர் ஒவ்வொரு யுத்தத்திலேயும் வெளிப்படுத்துகிறீர் ஹலலுயா யா த கிரேட் அண்ட் மைட்டி காட் ஹலுலுயா யூ டிசர்வ் ஆல் த க்ளோரி எல்லா கதாவே மகிமைக்கும் நீர் இருக்கிறீர் அமேன் ஹலலூயா

ஆராதிப்போம் அற்புதங்கள் செய்வார்ீடா யாரோம் இல்லை ஓம கீழா யாரும் இல்லை நீ பிரியாவார் அற்புதங்கள் செய்பவர் எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் போ துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்றும் ஆராதிப்போம் நிற்பிரியாவை போட யாரும் இல்லை Oh Makida Yarumili ni Avat I put anger Sibabat O my poor Yarumili O Makida Yarumili You deserve the glory and the honour Lord we lift your hands in worship as we lift your holy name, you deserve the glory and the honor. lord, we lift your hands in worship as we lift your holy name. for you are great. you do miracles so great. there is no one else like you. there is no one else like you. for you are great. You do miracles so great. There is no one else like you. There is no one else like you. We give you all the glory and the honor. Lord, we lift your hands in worship. As we lift your holy name, we give you all the glory. And the order Lord, we lift your hands in worship as we lift your holy name. For you are great; you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great; you do miracles so great. There is no one else like you There is no one else like you There is no one else like you Amen Hallelujah you deserve the glory Lord மகிமை உமக்கு மாத்திரமே உமக்கு மாத்திரமே ஹாலலூயா சர்வத்தையும் உங்களுடைய கரங்களுக்கு கீழாக வைத்து நின்று ஆலயம் செய்து கொண்டு வருகிறேன் எங்கள் ராஜாவை நாங்கள் சிங்காசனத்திலே காண்கிறோம் ஆண்டவரை எங்கள் ராஜாவை எனக்கு சிங்காசனத்திலே காண்கிறோம் ஆண்டவரை சகலத்தையும் ஆளுகிற தேவன் ஹாலலூயா சகலத்தையும் உடைய ஆலய குளாக வைத்திருக்கிற தேவன் ஆண்டவரை நீர் ஹாலலூயா வீர் ஆண்டவரை இந்த நாட்களிலேயும் ஆண்டுவரே இருக்கிறதா இந்த கொடிய ஆண்டவரே தொற்று நோய் முஜிலுமாய் கத்தாவே ஆண்டவரே அகன்று போகும்படியாய் அது வல்லமை இழந்து போகும்படியாய் கத்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக சிக்கத்த அந்த செய்தி நாங்கள் கேட்கணும் ஐயா நாங்கள் கத்தாவே அந்த நார்மல் லைஃப்க்கு திரும்ப கத்தர் உதவி செய்வீராக கத்தாவே நாங்கள் உண்மை ஆண்டவரே ஆராதிக்க வேணும் ஒரே இடத்துல இருந்து ஆண்டவரே ஒருவரை ஒருவர் கத்தாவே கவனித்து உண்மை கத்தாவே ஆராதிக்க வேணும் ஐயா இந்த காட்சிகளை பகிர்ந்து கொள்ள வேணும் ஆண்டவர் கத்துறப்படி எங்களை ஆசிர்வதிப்பீராக கரங்களிலே ஒப்புக் கொடுக்குறோம் மீதியான வேடிலேயும் கத்தோடைய சமூகம் முழுவதமாக இந்த இடத்தை நிரப்புவதாக கத்தா எங்களுடைய வீடுகளை நிரப்புவதாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே கத்தாவையும் உங்களுடைய வார்த்தைகளை எங்களை குழாக பிரவேசிப்பதாக ஆண்டவர் இந்த ஆளுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேவ சமூகத்தில் உமை ஆராதிக்கிறதோடைய ஆசீர்வாதத்தை உண்மை தேடிகளுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க கத்தர் ஹலலுயா இறக்கமா எங்களுக்கு ஆண்டவரே நீ தயவு செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் கொடுத்த இந்த நல்ல கீத ஆராதனைக்காக நம்ம எல்லார் விடுதலையோடு கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்தரிப்போம் பிரைஸ் தலார் 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 ஆமே ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் அறிவிப்புகளை நினைப்பூட்டுகிறேன் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஆறரை மணியிலேருந்து எட்டு மணி வரைக்கும் சகோதரர்களுடைய கூடுகை இருக்கிறது எல்லாம் கவனிங்க ஆறிலருந்து ஏழரை சொல்லியிருந்தோம் சிலருடைய வேண்டுகோளுக்கு இணைங்க ஆறரிலேருந்து எட்டு வரை ஒன்றரை மணி நேரம் சகோதரர்கள் யாரும் கண்டிப்பாக கூடி வாருங்கள் தொழில் முனைவோர் அன்றைக்கும் உங்களுடைய தொழிலுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம் அவர்கள் குடும்பமாக வரலாம் பிரியமானவர்களே வாரத்தில் ஒரு நாள் நாம் கூடி வருவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சகோதரிகள் வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன் அதே போல் வெள்ளிக்கிழமை பதினொன்றரை மணியிலிருந்து ஒரு மணி மட்டுமாக அது ஒன்றரை மணி நேரம் சகோதரிகளுடைய உபவாச ஜபம் இருக்குது அதுக்கும் சகோதரிகள் கண்டிப்பாக கடந்து சகோதரிகள் கண்டிப்பாக கடந்து பிரியமானவர்களே இன்னும் நம்முடைய சபையில் ஒவ்வொரு சனி ஞாயிறு சனிக்கிழமை காலை எட்டு மணியிலிருந்து ஞாயிறு காலை எட்டு மணி மட்டுமாக இருபத்தி நான்கு மணி நேரம் சங்கிலி தொடர் ஜபம் இருக்கிறது தொடர் ஜபம் சங்கிலி ஜபம் இருக்கிறது நீங்கள் தனியாக குடும்பமாக ஒரு மணி நேரத்தை தெரிந்து கொண்டு அந்த குறிப்புகளை வைத்து ஜெபிங் அந்த குறிப்புகளுக்காக நாம் சபையாக ஜபிக்கிறோம் அந்த குறிப்புகள் நம்முடைய குவாலிட்டி ஷேர் பொல்லனத்திலேயும் வாட்ஸ்அப்லேயும் நம்முடைய இணையதளத்திலேயும் வெப்சைட்லேயும் வெளியிடப்படுகிறது அந்த குறிப்புகளை வைத்து வாரத்தோடு ஜபத்தோடு அந்த குறிப்புகளை தயாரித்து அனுப்புகிறோம் அந்த குறிப்புகளுக்காக சபை முழுவதும் ஜபிக்கிறது சபை விசுவாசிகள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் இந்த ஜப சங்கிலே நீங்கள் பங்கு பெறுவது உங்கள் ஐக்கியத்தை உறுதிப்படுத்துகிறது இந்த ஊரடங்கு நாட்களிலே நாம் ஒருவரோடு ஒருவர் இணைவதற்கு இணைந்து செயல்படுவதற்கு இந்த ஜெப சங்கிலி மிக உறுதுணையாக இருக்கிறது வியாழக்கிழமை சகோதரருடைய கூடுகை தொழில் முனைவோர் கூடுகை வெள்ளிக்கிழமை சகோதரருடைய கூடுகை சனிக்கிழமை ஜப சங்கிலி பிரியமானவர்களே இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் மறந்துவிடாமல் பங்கு பெறுங்கள் கடந்த வாரத்திலிருந்து ஒரு கம்யூனிட்டி வேர்ஷிப் சர்வீஸ் சி டபிள்யூஎஸ் என்று ஒன்று ஆரம்பித்திருக்கிறோம் கம்யூனிட்டி என்று சொன்னால் ஒருவேளை ஒரே பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்திலே அவர்கள் ஒன்றுபட்டிருக்கலாம் ஒரே மொழியாக இருக்கலாம் இப்படி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு முப்பது குடும்பங்கள் ஒரு ஐம்பது பேர் வரை வருமளவுக்கு அவர்களை கூட்டி ஒரு ஆராதனை வைக்கிறோம் கடந்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய புரசை பகுதியில் ஒரு தொகுதி அதே போல் ஓட்டேரி அந்த பக்கத்திலிருந்து ஒரு குறிப்பிட்டவர்கள் ஒரு நல்ல உயர்சி பயத்தை மிக ஆசீர்வாதமாக இருந்தது கிட்ட தீர்க்க தர்சன வார்த்தைகளை கொண்டு பேசினார் சரியாக பிரியமில்ல ஆறு மணிக்கு தொடங்கி ஏழரை மணிக்கு அது முடிக்கிறோம் நம்முடைய கர்மேல் அலுவலக பணியாளர்கள் இன்னும் அந்தந்த பகுதியில் உள்ள ஒருங்கிணைப்பாளர்கள் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய அந்த சிபபிள்யூஎஸ் கம்யூனிட்டி வேர்ஷிப் சர்வீஸுடைய நாள் அறிவிப்பார்கள் கூடியதும் கூடியதும் குடும்பமாக ஒருவேளை ஆஃபீஸில் பெர்மிஷன் போட வேண்டும் என்றாலும் பெர்மிஷன் போட்டு குடும்பமாக அந்த வர்ஷிப் சர்வீஸில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் இந்த வாரத்திலேயும் திங்கள் செவ்வாய் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் இன்னும் மற்ற நாட்களிலேயும் அதை திட்டமிட்டு நம்முடைய கருமையில் அலுவலகத்தின் மூலமாக நான் உங்களுக்கு அறிவிப்பேன் பெரியமான உங்களையும் குடும்பமாக சந்திப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு டெஸ்ட் பேசிஸ் கடந்த செவ்வாய்க்கிழமை அந்த கம்யூனிட்டி வேர்ஷிப் சர்வீஸ் மிக ஆசிர்வாதமாக வந்து எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார் கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே அதே போல் சனி மாலை ஞாயிறு மாலை சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம் நம்முடைய ஜூ மூலமாக மிக ஆசீர்வாதமாக நடந்து கொண்டிருக்கு வெளி ஊர்களிலே வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் கூட இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள முடிகிறது ஸோ ஜஸ்ட் வி என்கரேஜ் யூ ஆல் சாட்டர்டே ஃப்ரம் ஃபோர் தேர்ட்டி அது பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் ஓரியன்ட்டு ஏன்னா இரண்டு மொழி சேர்ந்த பிள்ளைகளுக்கும் ஒன்றால் நடத்த முடியலை சாட்டர்டே இங்கிலீஷ் ஓரியன்ட்டு சண்டே கூடியதும் தமிழ் ஓரியன்ட்டு மாறி வந்தாலும் பரவாயில்ல மொழி புரிந்து கொள்ள முடியுமா பெரிய மாணவர்களே இந்த பேண்டமிக் நாட்களிலேயும் நம்மால் முடிந்த அளவு உங்களுக்கு ஊழியம் செய்ய நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் கண்டிப்பாக கத்தோடைய கிருபை நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக சீக்கிரத்தில் கத்த நமக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி கொடுப்பாராக குறிப்பாக நம்முடைய கேஎஸ் புலனம் வாட்ஸ்அப் அந்த குரூப்பில் அந்த குழுவில் நீங்கள் எவ்வளவு ஆக்டிவாக குவாலிட்டி ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்கள் உங்களுடைய குவாலிட்டி ஷேர்ஸ் நல்ல தரமான பதிவுகள் வரவேற்கப்படுகின்றன கூடியது அது நமக்குள்ளாக உள்ள ஒரு இன்டராக்டிவ் குரூப் ஒரு பொதுவான வெளியே உள்ள ஒரு குழு மாதிரி அல்ல வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அல்ல பெரியமானவர்களை அவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளருவதற்கான ஒரு குரூப் அது மாத்திரமில்லை சபையினுடைய அறிவிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அந்த குழுவிலே தான் வந்து கொண்டிருக்கிறது குழுவில் இணையாதவர்கள் தயவு செய்து கண்டிப்பாக குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் கத்திரமலை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இந்த வேளையிலையும் எங்களை என்னை தனியாய் சந்திக்க நேரில் சந்திக்க விரும்புகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு கண்டிப்பாக வாருங்கள் உங்களை சந்திக்க உங்களோடு கூட ஜபிக்க நாங்கள் அவலாக இருக்கிறோம் காத்திருக்கிறோம் கத்தர் கிருபை நம்ம அனைவரையும் தாங்குவதாக அதே போல் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து பிரியமானவர்களே இணைய வழி ஆராதனை நம்முடைய ஜப வீட்டிலே ஒளிபரப்பப்படுகிறது நல்ல ஒலி ஒளி அமைப்போடு கூட இருக்க அமைப்புகளோடு கூட இந்த ஆராதனை ஒளிபரப்பப்படுகிறது ஒருவேளை உங்களுக்கு இணையத்தில் இணைய இணையவழி ஆராதனையில் ஆராதனையிலே பங்கு பெற வாய்ப்பு இல்லாவிட்டால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாருங்கள் அவர்கள் முன்பதிவு செய்யுங்கள் ஏனென்றால் ஒரு ஐம்பது பேருக்கு மாத்திரம்தான் நாம் இருக்கைகள் ஒழுங்கு செய்ய முடியும் வந்த பிறகு உங்கள் இடமில்ல போங்க என்று உங்களை திருப்பி அனுப்ப விரும்பவில்லை அதனால் முன்பதிவு செய்து கொள்வது நல்லது கத்தவங்களே ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இங்கே வரும்போதெல்லாம் அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை முழுமையாக கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் கத்தனமே ஆசீர்வதிப்பாராக இந்த அறிவிப்புகளை நினைவைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உதவி செய்ய எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே நீங்கள் அறிந்து கொள்வதற்காக சொல்லுகிறோம் முழுமையாக இந்த இணைய ஆராதனை என்பது அதிகமான சிரமம் எனக்கு மாத்திரமல்ல ஊடகவியல் தன்னார்வ தொண்டர்களுக்கும் அது கூடுதலான சிரமம் ஆனாலும் முழுமையான ஒரு ஆராதனையில் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை முயற்சிகளை நாங்கள் எடுத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே கற்றுவங்களுடைய ஆசீர்வதிப்பாராக கத்தடைய கிருபை நம்ம அனைவரின் தாங்குவதாக சிக்கலத்தில் இந்த சூழ்நிலை மாற கற்றுடைய இரக்கம் வெளிப்பட இன்னும் நம்மை தாழ்த்தி ஜெபிப்போம் எப்படி தான் ஜபிக்கணும்னு தெரியலையே என்று ஒரு இடத்துல சொன்னார் பரவாயில்லைங்க அவர் இறங்கு வரைக்கு ஜபிப்பார் அவர் இரக்கம் பாராட்டுவார் அவர் இரக்கம் பாராட்டுவார் அவர் இரக்கம் பாராட்டுகிற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன் கதை நல்லவன் கதை நல்லவன் அவர் நல்லதையே செய்கிறார் இன்னும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறார் நம்முடைய தேசத்துக்காக சபைகளுக்காக எல்லா ஊழியங்களுக்காக நம்ம மக்கள் மத்தியில் உள்ள ஒரு நல்ல இணக்கத்துக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்முடைய தேசம் பொருளாதார தன்னிறைவை அடையும்படிக்கு அதற்காகவும் நாம் அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கதை நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது பிரியமானவர்களை கத்திரிக்க சித்தமானால் வருகிற நாட்களிலே ஒரு சிலருக்கு ஒரு குறை இங்கிலீஷில் மெசேஜ் கேட்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒருவேளை மிக சிரமத்தின் மத்தியில் பிரதர் வினோத் சிஸ்டர் ஹெப்சிபா அவங்க அதை இங்கிலீஷில் பேரல் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம குவாலிட்டி ஷேர்ஸ் பலனத்தில் ரொம்ப சிரமமானது நமக்கு மெசேஜ் கேட்கும்போதே சில இடத்துல நல்லா தூக்கம் வரும் அவங்க ஒரு டிவைஸில் மெசேஜ் கேட்டுக்கிட்டு இன்னொரு டிவைஸில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி உடனே ட்ரை பண்ணி அவங்க அனுப்பிட்டே இருக்கிறாங்க கிட்டத்தட்ட வரி வரியாக அனுப்புகிறாங்க அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நம்ம ஊடகவியல் இருக்காக நீங்கள் நல்ல பாரத்தோட ஜெபிங்க கத்தர்களை ஆசிர்வதிப்பார் பெரியம்மாளை கத்தறினா நமக்கு வேண்டிய ஆலோசனை தந்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் அநேகர் வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து பங்கு பெறுகிறார்கள் கத்தர்களை ஆசிர்வதிப்பாராக ஒருவேளை இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தாலும் உங்களுடைய இருக்கிற பிராந்தியத்தில் உள்ள அந்த ஸ்தல சபை இந்த லோக்கல் சர்ச் அந்த லோக்கல் சர்ச்சோடு கூட உங்களுடைய ஐக்கியத்தை பலப்படுத்தி கொள்ளுங்கள் கதை உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல நல்லவர் இப்போது நம்முடைய அருமையான தேவ பிள்ளைகள் மூன்று வேத பகுதிகளை நமக்கு வாசிப்பார்கள் கடந்த ரெண்டு வாரங்களாக எத்தனை பேர் கவனித்தீர்களோ தெரியவில்லை இந்த வேத பகுதியை தான் வாசித்து கொண்டிருக்கிறோம் அதே வேத பகுதியை இன்றைக்கும் தொடர்ந்து சில தேவ பிள்ளைகள் வாசிப்பார்கள் நீங்களும் உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வைத்து கொண்டு அந்த வேத பகுதியிலே பங்கு பெறும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிரியமானவர்களே இப்படி சபை ஆராதனையில் ஆங்கிலத்திலோ தமிழிலோ வேதம் வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் வேத வாசிப்பிலே பங்கு பெற வேண்டும் என்று விரும்புகிறார் சம்படி வான்ஸ் டு பார்ட்டிசிபேட் த பைபிள் ரீடிங் இனவ் வேர்ஷிப் சர்வீஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் மீ தயவுசெய்து என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றாக வாசிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக வாசிக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்குமானால் ஆங்கிலத்திலோ தமிழிலோ வாசிக்கக்கூடியவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாசிப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி கத்தமிலை ஆசிர்வதிப்பாராக விஷல் கோவான் டூ அவர் பைபிள் ரீடிங் இப்போது நம்முடைய வேத வாசிப்புக்கு கடந்து போகும் ி மொழிகள் பதினாறு வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை இருதயத்தில் உள்ளவன் விவேகி எண்ணப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியினமே நாணியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிய சொற்கள் தேன் போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் Proverbs 16 verses 21 through 24. The voice in heart will be called prudent, and sweetness of the lips increases learning. Understanding is a wellspring of life to him who has it, but the correction of fools is folly. The heart of a wise teaches his mouth and adds learning to his lips. Pleasant words are like honeycomb, sweetness to the soul, and health to the bones. மத்தேயு பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் பிரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய்ப்பேசும் நல்ல மனுஷன் இருதயம் ஆகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொள்ளாதவைகளை எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து தீர்ப்பு நாளிலே களக் வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் உன் வார்த்தைகளின் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளின் குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் For the tree is known by its fruit. O generations of vipers, how can ye being evil speak good things? For out of the abundance of the heart the mouth speaketh. A good man out of the good treasure of the heart bring forth good things, an evil man of the evil treasure bring forth evil things. But I say unto you, that every idle word that men shall speak, they shall give account thereof in the day of judgment. For by thy words thou shalt be justified. and by thy words thou shall be condemned. 2 இராஜாக்கள் 2 வசனங்கள் 19 മുതൽ 22 வரை பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி இதோ எங்களாண்டவர் காண்கிறபடி இந்த பட்டணம் குதிரைப்புக்கு நல்லது தண்ணீரோ கெட்டது நீலமும் பால்நிலம் என்றார்கள் அப்பொழுது அவன் ஒரு புத தொண்டியை எடுத்து அதிலே உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரு தண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன் இனி இதனால் சாவு வராது நிலப்பாடும் இராது என்று கத்த சொல்லுகிறார் என்றான் Book of 2 Kings chapter 2 verses 19 to 22 And the men of the city said unto Elisha, Behold, I pray thee, the situation of the city is pleasant, as my lord seeth, but the water is not, and the ground barren. And he said, Bring me a new cruise, and put salt therein. And they brought it to him. And he went forth unto the spring of the waters, and cast the salt in there, and said, Thus saith the Lord, I have healed these waters, there shall not be from thence any more death or barren land. So the water were healed unto this day, according to the saying of Elisha, which he spake. இப்போது நாம் செய்திக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக எனக்கு பிடித்த அந்த பாடல் உம்வசனம் தியானிக்கு இந்த பாடலை பாடி நாம் செய்திக்குள்ளாக கடந்து போவோம் உம் ിൽയമതിൽ ആലി കോഴിൽ നടക്കയിലേ ദീപമാകടുത്തും കരോളിൽ നടക്കയിലേ தீபமாக வழி நடத்தும் தீருக்கரத்தார் தாங்கி என்னை திரு போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணான் அனுதீனம் நீர் வரைந்திடமே குயவன் கையில் மண்ணான்னு நீர் பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக உப்பினால் சாரமேறின பேச்சு ஸ்பீச் சீசன்ட் வித் சால்ட் பாகமூன் பற்றி கடந்த இரண்டு வாரங்களாக இதே தலைப்பில் தொடர்ந்து பத்து குறிப்புகளை நான் உங்களோடு கூட பேசியிருக்கிறேன் இதே வேத பகுதி நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு முடிய மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு முடிய இரண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு முடிய அதே வேத பகுதியை தொடர்ந்து இந்த மூன்று வாரங்களாக நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் திறவுகோல் வசனம் கூட கொலோசேயார் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் தி ஓபனிங் வர்ஸ் கொலோசியன்ஸ் ஃபோர் சிக்ஸ் அவன் அவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவன் அவனுக்கு இன்னின்னபடி தமிழ் ரொம்ப அழகாக இருக்கு அவன் அவனுக்கு இன்னின்னபடி யார் யாருக்கு எப்படி எப்படி உத்தரவு சொல்லணும் அப்பாட்ட எப்படி பேசணும் அம்மாட்ட எப்படி பேசணும் அண்ணன்ட்ட எப்படி பேசணும் தம்பிகிட்ட எப்படி பேசணும் மனைவிட்ட எப்படி பேசணும் தங்கிட்ட எப்படி பேசணும் நண்பர்கள்ட்ட எப்படி பேசணும் அயலகத்தார்ட்ட எப்படி பேசணும் நம்முடைய முதலாளி இடத்துல நிர்வாகி இடத்துல எப்படி பேசணும் தொழிலாளி இடத்துல எப்படி பேசணும் அவன் அவனுக்கு இன்னென்ன விதமாக உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியணும் பிள்ளைகளை கண்டிக்கும்போது எப்படி கண்டிக்க வேண்டும் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் கிறிஸ்தவர்களாக கணவன் மனைவி இடத்திலே மனைவி இடத்திலே பெற்றோரிடத்திலே மாமனார் மாமியார் மருமகள் இடத்திலே யார் இடத்துல எப்படி பேசணும் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் அதனால எப்போதுமே சொல்லுவேன் நான் அறிந்த கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல வாழ்க்கை முறை கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல வாழ்வியல் அவனவனுக்கு இன்னப்படி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் உங்கள் பேச்சு எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக இந்த உப்பால் சாரமேறினது என்பது அந்த கிரேக்க சொல்லாடல் ஒரு விற்றோடு கூட ஒரு நகைச்சுவையோடு கூட இல்லாவிட்டால் ஒரு ஞானத்தோடு கூட ஒரு சுவையோடு கூட இருப்பதாக பிரியம்மா சீசன் வித் சால்ட் இதற்கு பல வியாக்கியானங்கள் இருந்தாலும் உங்கள் பேச்சு சுவை ஊட்டப்பட்டதாக இருக்க வேண்டும் அதில் ஒரு சுவை இருக்கும் பிரியம்மாவில் தமிழில் அறு சுவை அப்படின்னு சொல்லுவார் அறுசுவை இந்த அறு சுவையும் என்றால் ஆறு விதமான சுவை இனிப்பு புளிப்பு கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு எரிப்பு என்றெல்லாம் ஆறு விதமான சுவை இருக்குது கசப்பு இருக்குது உவர்ப்பு இருக்குது எரிப்பு இருக்குது துவர்ப்பு இருக்குது இனிப்பு இருக்குது புளிப்பு இருக்குது இந்த சுவை இதில் சேர்ந்து இருக்க வேண்டிய அவற்றால் சப்பென்று இருக்கும் அப்போ உங்களுடைய பேச்சில் உப்பினாலே அது சாரம் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு முடிய ஒரு வரலாற்று நிகழ்வினை பார்த்தோம் எலிசாவுடைய காலம் எலியா பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அங்கே இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்கு எலிசா ஒரு தலைவனாக வெளிப்படுகிறார் எரிகோ பட்டணம் என்று நினைக்கிறேன் அங்கே எலிசோடத்தில் சொல்லுகிறாங்க இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது ஆனால் தண்ணீரோ கெட்டதாக இருக்கிறது நிலமும் பாழாக இருக்கிறது குடியிருப்புக்கு நல்லது அந்த பிரதர் ரொம்ப நல்ல பிரதர் அந்த பேச்சு தான் சரியில்லை அவங்க பேச்சு தான் சரியில்லை அப்போ எலுசாக என்ன செய்கிறார் ஒரு தோண்டியை கொண்டு வர செய்து அதில் உப்பு போட்டு அந்த தோண்டியை அந்த உப்பை அந்த தண்ணீரில் போடுகிறார் உடனே அந்த தண்ணீர் என்று கர்த்தர் சொன்னார் அந்த உப்பு சேர்த்தவுடனே தண்ணீர் ஆரோக்கியமாயிற்று பிரியமானவர்களே சில காரியங்களை நம்முடைய பேச்சில் நாம் சேர்ப்போமானால் நம்முடைய பேச்சும் ஆரோக்கியமான பேச்சாக மாறிவிடும் கடந்த இரண்டு வாரங்களாக நான் பார்த்த பத்து குறிப்புகளை நினைப்பூட்டி இன்றைக்கு ஒரு ஐந்து குறிப்புகளை நான் பார்க்குறோம் பிரியமானவர்களே முதலாவது உங்கள் பேச்சில் எப்படி ஒரு சுவை ஊட்ட முடியும் இனிய சொற்களை சேர்த்துக்கொள்ளுங்கள் மனவாட்டினுடைய வாயிலிருந்து பாலும் தேனும் ஒழுகிறது அவளுடைய வார்த்தைகள் இன்பமான வார்த்தைகள் என்று வாசிக்கிறோம் இனி எவ்வளவாக இன்னாது கூற கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இனிமையான வார்த்தைகளாலே விழித்து மனவாளன் விழிக்கிறான் என் பிரியமே என் நேசமே அவள் என் நேசரே பிரியமானவர்களே நல்லா இனிமையான வார்த்தைகள் இந்த இனிமையான வார்த்தைகளை உங்களுடைய பேச்சிலே சேர்த்து கொண்டால் உங்கள் பேச்சிலே சுவை உண்டா இரண்டாவதாக அறிவை இறைக்கும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் ஆர் பிளசண்ட் வேர்ட்ஸ் விச் ஸ்ப்ரெட் நாலட்ஜ் வேர்ட்ஸ் விச் ஸ்ப்ரெட் நாலட்ஜ் அறிவை இறைக்கும் வார்த்தைகள் நீங்கள் பேசும்போதே கேட்கிறவர்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்புகிறார் அப்போ அந்த பேச்சில் ஒரு சுவை இருக்கும் உலக பிரகாரமான ஒரு செய்தி என்றல்ல தேவனை பற்றிய அறிவு தேவ சித்தத்தை பற்றிய அறிவு தெய்வத்துவத்தை பற்றிய அறிவு இயேசுக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியத்தை பற்றிய அறிவு தீர்க்க தரிசனங்களை பற்றி அறிவு வருங்கால காலங்களை பற்றிய அறிவு நிகழ்காலங்களை பற்றிய அறிவு நித்தியத்தை பற்றி அறிவு இது அவங்க பேச்சில் சேர்க்கணும் அறிவை இறைக்கணும் அறிவை உணர்த்தும் வசனங்கிறது ஒரு ஆவிக்குரிய வரம் நீங்கள் பேசும்போதே மக்களுடைய அறிவை உணர்த்த வேண்டும் அவர்களை அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் பிரிய மக்கள் அப்போது அந்த பேச்சிலே ஒரு சுவை இருக்கும் வேர்ட்ஸ் உச் ஸ்ப்ரெட் நாலேஜ் மூன்றாவது ஞானத்தை உரைக்கும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் உச் இம்ப்ரிண்ட் விஸ்டம் விச் மேக் indelible மார்க் ஞானத்தை உரைக்கும் பிரியமானவர்களே ஞானம் என்றால் ஒரு உயரிய நோபல் கோல் அந்த உயரிய லெக்கை அடைவதற்கு சரியான வழி எளிமையான முறை குறைவான பிரயாசம் ரைட் வே சிம்பிள் மெத்தட் லீஸ்ட் எஃபர்ட் டு ரீச் தட் கோல் அவனை நம்ம ஞானி என்று சொல்லுகிறோம் பெரிய மாதிரிலாம் இப்போ நம்ம பேசும்போது கணவனோடு பேசுகிறீங்க பேசும்போது அவனுக்கு ஒரு லெக்கை காட்டுங்க இந்த லெக்கை நம்ம அடையணும் அந்த லெக்கை அடைவதற்கு எது சரியான வழி எது சரியான வழி எது எளிய முறை ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இப்படி சுற்றி சாப்பிடணுங்கிற பதிலாக இப்படி சாப்பிடுங்க எளிய முறை இப்படி தான் சாப்பிட்ணும் குறைவான பிரயாசம் அதுக்காக நம்ம எடுக்கிற பிரயாசம் இது குறைவான பிரயாசம் அவ அவருக்கு சொல்லி பாருங்க அதில் ஒரு ஞானம் விளங்கட்டும் ஞானத்தை உரைங்க மேக் அன் இன்டெலிபிள் மார்க் விஸ்டம் உங்கள் பேச்சு நல்ல சாரம் உப்பினால் சாரமேறின பேச்சாக இருக்கு கேட்குறவங்களுக்கு அதனால் பலன் உண்டு ஸோ வேர்ட்ஸ் உச் இம்ப்ரிண்ட் விஸ்டம் உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அந்த கோலை அடையக்கூடிய வழியை சொல்லிக் கொடுக்குறீங்க அந்த கோலை அடையக்கூடிய அந்த வழியில் சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்குறீங்க ஹவு தே கேன் அச்சீவ் தட் கோல் வித் லீஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க த சைல்டு இஸ் பிளஸ்ட் இன்னும் ஆர்வமாக அதை கேட்க தோன்றும் பெரிய படி 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 என்று சொல்லுவதை விட இல்லாவிட்டாலும் அடி 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 என்று சொல்லுவதை விட ஞானத்தை உரைக்கும் வார்த்தைகள் அவங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அந்த கோல் அச்சீவ் பண்ணக்கூடிய வழிகளை சொல்லி கொடுக்குறோம் அந்த வழி சரியான வழியாக இருக்கணும் குறுக்கு வழியாக இருக்கக்கூடாது அப்போ அந்த பேச்சு உப்பினாலே சாரமேறின பேச்சு ஸோ வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் விஸ்டம் நான்காவது பார்த்தோம் புத்தி சொல்லுகிற வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் எக்ஸாட் பிரியமான ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்கள் புத்தி சொல்லுகிறது என்றால் பிரிங்கிங் இட் டு மைண்ட் அதை நினைவுக்கு கொண்டு வாருங்க கொஞ்சம் அவங்கள யோசிக்க வைங்க புத்தி சொல்லுவது போதிப்பதல்ல மாஸ்டர் டீச்சர்ஸ் த ஸ்டூடெண்ட் மனைவி உங்கள் புருஷனுக்கு போதியாதீங்கன்னு இருக்கு ஆனால் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லுங்க புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுக்கிறேன் புத்தி உள்ள ஸ்திரீ யார் புத்தி சொல்ல முடியும் புத்தி இருக்கவங்க தான் புத்தி சொல்ல முடியும் பிரியமான சில சரியான ஒரு யோசனை இதை செய்யலாம் இதை வாங்கலாம் இதை வாங்கக்கூடாது நான் கடந்த வாரம் சொன்னது போல் நான் பிள்ளைகள்கிட்ட சில ஆலோசனை கேட்பேன் எது வாங்கலாம் என்ன செய்யலாம் அது சொல்கிறாங்க பிரியமானவர்களை நமக்கு யாருமே சொல்ற புத்தி சொல்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை கெட்டு போயிடும் ஒரு அருமையான திருக்குறள் நான் கடந்த நாட்களில் உங்களுக்கு சுட்டி காட்டினேன் இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் இடிப்பாரே இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் கெடும் கொஞ்சம் இடிச்சு எப்பா நீ செய்கிற தப்பு நீ இப்படி செஞ்சால் இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு ஒரு மன்னனுக்கு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட இல்லைன்னு சொன்னால் இடிப்பாரே இல்லா ஏமாறா மன்னன் ஏமாறா என்றால் பாதுகாப்பு இல்லாத மன்னன் என்றைக்கு நமக்கு புத்தி சொல்ல ஆள் இல்லையோ நீ யார்ட்டே எனக்கு சொல்றதுக்கு நீ யார் எனக்கு சொல்றதுக்கு என்று என்றைக்கு அந்த புத்திமதியை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கிற பாதுகாப்பை நாம் இழந்து விட்டோம் என்ற அர்த்தம் கிடிப்பாரே இல்லாத ஏமாறாமான் கெடுப்பாரிலும் நம்மை கெடுக்கிறதுக்கு யாருமே இல்லாவிட்டாலும் நாமே கெட்டு போய்விடுவோம் கெடுப்பாரியிலும் கெடும் அதனால் புத்தி சொல்கிறது சொல்றதே நல்லா சொல்ல தெரியும் ஆனால் நம்முடைய பேச்சு அவன் பட்டாதான் தெரியும் படட்டும் என்று விடுகிறதில்ல எங்கள் அம்மா என் நன்மைக்கு புத்தி சொல்கிறாங்க இந்த யோசனை என் கணவன் சொல்கிறது என் நன்மைக்கு என் பையன் அப்பா இது வேண்டான்னு சொல்கிறது என் நன்மைக்கு நான் யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே அப்போ நம்முடைய பேச்சில் என்ன இருக்கணும் மற்றவங்களை எக்ஸாட் பண்ணக்கூடிய சரியான செம்மையான வழியில் திருப்பக்கூடிய வார்த்தைகள் இருக்க வேண்டும் ஐந்தாவதாக பார்த்தோம் நம்ம பேசுகிற வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்படைய வார்த்தைகளாக இருக்கணும் அக்செப்டபிள் டு காட் நான் பேசுகிற இந்த வார்த்தை என் கணவன் நான் இப்படி சொன்னேன் என் மகன் இப்படி சொன்னேன் என் மருமகிட்ட இப்படி நான் சொன்னேன் தேவன் இந்த வார்த்தையை அங்கீகரிப்பா மகளை நீ சொன்னது நூற்றுக்கு நூறு சரி நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீ சொன்ன ரொம்ப பிரியமாக இருக்குது ரொம்ப சரியாக சொன்ன மகளேன்னு சொல்லுவாளா இல்லை நீ சொன்ன வார்த்தைகளை கேட்டு பேய் பிசாசு சந்தோஷப்படுமா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் பேசின வார்த்தைகளாலே தேவன் சந்தோஷப்படுவாரா நீங்கள் பேசின வார்த்தைகளை கேட்டு பிசா ஐயா நல்ல வேலை நல்ல வேலை நல்லா சொன்னேன் அப்போ தான் சண்டை வரும் குழப்பம் வரும் பிரிவினை வரும் அப்படின்னு சொல்லி பிசாசு சந்தோஷப்படுமா கொஞ்சம் யோசித்து பாருங்க வேர்ட்ஸ் அந்த வார்த்தைகள் தான் உங்கள் பேச்சில் உப்பினால சாரமேறும் உப்பினால சாரமேறி பேச்சை தரும் இது தேவனுக்கு பிரியம் நம்ம பேசுகிறத கேட்டு பிசா சலர் அடிச்சு ஐயோ இந்த குடும்பத்தில் பிரச்சனையை உண்டாக்கலான்னு பார்த்தினே இந்த பையன் இந்த தேவனுக்கு பிரியமாலாம் பேசிக்கிட்டுருக்கான்னு நான் ஒன்றும் பண்ண முடியலையே மரணமும் ஜீவனும் வாயின் மாறுத்திரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் சமாதானத்தில் பிரியப்படுகிறவர்கள் சமாதானத்தின் கனியை புசிப்பார்கள் குழப்பத்தில் பிரியப்படுகிறவர்கள் குழப்பத்தின் கனியை புசிப்பார்கள் நீங்கள் எதில் பிரியப்படுறீங்களோ இவர் ஈத் த ஃப்ரூட் த ஆஃப் அதில் உள்ள கனியை புசிப்பீர்கள் எப்படியாவது சமாதானம் வரணும்னு நினச்சி பேசுனீங்கன்னா சமாதானத்தின் கனியை புசிப்பீர்கள் எப்படியாவது பிரச்சனை பெருசாகணும்னு நினைப்பீங்களான்னா பிரச்சனையின் கனியை புசிப்பீர்கள் எதை விரும்புகிறீங்களோ அதனுடைய கனியை புசிப்பீர்கள் தொடர்ந்து நாம் பார்த்தோம் ஆறாவது அருள் பொழியும் வார்த்தைகளை பேசுங்க அருள் பொழியும் வார்த்தை அருள் பொழியும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் போர் அவுட் கிரேஸ் அ ஃபேவர் அது என்ன அருள் பொழியும் வார்த்தைகள் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தகுதியோ தகுதி இல்லையோ ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நாம் விரும்புகிற உயர்வுக்கு அவர்களை கொண்டு வரக்கூடிய வார்த்தைகள் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க நான் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு தகுதியே கிடையாது அவ்வளோ பொறுமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது ஆனாலும் அவங்களையும் நான் ரொம்ப ஜென்டிலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி நாம் விரும்புகிற ஒரு உயர்வுக்கு அவங்கள கொண்டு வர்றது தான் அவங்களுக்கு நான் காண்பிக்கிற ஃபேவர் அந்த பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் கொஞ்சமே அதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு உட்காந்து பேசுகிறதே வேஸ்ட் அவன்கிட்டயும் ரொம்ப ஜென்டலாக கேர்ஃபுல்லாக அவனை ஹேண்டில் பண்ணி அவனோடு கூட பேசி அவனை நான் விரும்புகிற ஒரு உயர் ஸ்தலத்துக்கு ஒரு லெக்கு அதுக்கு அந்த பையனை கொண்டு வர வைக்கிறேன் பாருங்கள் அதற்காக நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள்தான் வேர்ட்ஸ் விச் ஆர் ஃபேவர் வேர்ட்ஸ் விச் ஆர் விச் போர் அவுட் ஃபேவர் வேர்ட்ஸ் விச் போர் அவுட் ஃபேவர் கிருபை அருளை பொழுகிற வார்த்தைகள் அப்படியே எங்கேயோ கொண்டு போய்டும் சில நம்பிக்கை ஊட்டும் வார்த்தைகள் பயப்படாத நான் இருக்கிறேன் நான் ஹெல்ப் பண்றேன் படி பரவாயில்ல முடியும் கணக்கு வர கணக்கு தானே நாள் அவ்வளோதான் போட்டுலாம் செய்ய என்கரேஜ் பண்றோம் கேர்ஃபுல்லாக ஜென்டலாக பிரியமானவர்களே அவனை நூறு மார்க் எடுக்க வைக்கிறோம் அந்த லெக்குக்கு கொண்டு வந்துடுறோம் அதுக்கு நாம் பயன்படுத்தின வார்த்தைகள் தான் அருள் உள்ள வார்த்தைகள் தய என்ற சொல்லினுடைய பொருள் எட் டிசை டு குட் நீங்கள் யார்கிட்டையோ பேசுகிறீங்க உங்கள் உறவினர்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் கணவன்கிட்ட பேசுகிறீங்க உங்கள் நோக்கம் அவருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் அப்போ தயை உள்ள வார்த்தை வரும் எ டிசையர் டு டூ குட் அதான் தயை என்று சொல்லு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயை நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் சொல்லிக்கொண்டே போகலாம் பெரிய மாணவர்களே ஏழாவது நாம் பார்த்தோம் வேர்ட்ஸ் வித் நோ கைல் ரொம்ப சிலர் கடினமாக இருக்கலாம் சிலர் ரொம்ப எளிதாக இருக்கும் உள்ளதை உள்ளதுன்னு இல்லத இல்லதுன்னு சொல்லிவிட்டு சொல்கிறதில் ஜென்டில்னஸ் இருக்கணும் முரட்டுத்தான இருக்க வேண்டாம் ஆனால் உள்ளே ஒன்று வைத்து வெளியே கபட நாடகம் ஆடுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சோதளிக்கவே மாட்டாங்க அதனால் உள்ள ஒன்று வைத்து கொண்டு வெளியே ஒன்று பேசாதீங்க யுவர் மவுத் மஸ்ட் கண்கே வித் யுவர் ஹார்ட் யுவர் மவுத் மஸ்ட் கண்கே வித் யுவ ஹார்ட் அதான் ஸ்பீக்கிங் வித் நோ கை உங்கள் இருதயத்தை கிழித்து பார்த்தா அது சும்மா வெளியே ஐயோ ஐயோ பிரதர் சிஸ்டர் அப்பா அம்மா அண்ணன் இதெல்லாம் பரலோக ராஜ்யம் போய் சேராது பயத்தோடு நிச்சயமாய் சொல்லுகிறேன் நம்மள சிலர் பரலோக ராஜ்யத்தை இழப்பது நரகாக்கிணிக்கி போவது விபச்சாரம் செய்ததுனாலே அல்ல வேசித்தனத்தினாலே அல்ல கொலை பாதகத்தினாலே அல்ல கபடத்தினால் கபட நாவு கத்துற அருவ இருக்கிறான் கத்துற அருவ இருக்கிறான் நம்முடைய வாய் பொய்யினாலே கபட்டு வசனிப்பினாலே நிரம்பி இருக்கக்கூடாது சும்மா அப்படியே பயங்கரமான பொய்யை அள்ளி விடுவார்கள் அப்படியே தேன் ஒழுக பேசுவார் உள்ள பாம்பின் விஷம் இருக்கும் இது தங்களுக்கு இருக்க பெரிய சாதுரியம்னு நினச்சிக்குவாங்க இது சாதுரியம் இல்லை ஆவிக்குரிய முட்டாள்தனம் பிரியமானவர்கள் இந்த முட்டாள்கிற சொல்லை கவனமாக பயன்படுத்துகிறேன் அறிவியனம் ஆவிக்குரிய அறிவியனம் புத்தியினம் நம்ம நல்லா பேசுகிறோன்னு நினச்சி ம கபடத்தா கபட நாடகம் ஆடக்கூடாது அதை நினைச்சுக்கோங்க ஒன்பதாவது நாம் பார்த்தோம் வணக்கத்துடன் கூடிய வார்த்தைகள் பேசும்போதே தேர் ஷுட் பி வேர்ட்ஸ் வித் ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் யார்ட்டு பேசினாலும் வித் ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து கனம் கொடுத்து பேசுகிற வார்த்தைகள் உப்பினாலே சாரமேறின வார்த்தைகள் பத்தாவதாக கடந்த வாரத்தில் பார்த்தோம் நிதானமாய் பேசுங்க பேசும்போது நிதானமாய் பேசு நிதானம் என்றால் பொதுவாக நிறுத்தி நிதானம் அப்படி ரொம்ப மெதுவாக பேசணும் அப்படி இல்லை நிதானம் என்றால் நில் ப்ளஸ் தான் ப்ளஸ் அம் என்று ஒரு விளக்க உரையிலே பார்த்தேன் தான் எடுக்கிற ஸ்டாண்டில் நிற்கணும் அந்த நிற்கிறதுல ஒரு அழகு இருக்கும் அந்த ஸ்டாண்ட் ரைட் ஸ்டாண்டாக இருக்கணும் ஒரு வேளை அந்த ஸ்டாண்டு தவறான ஸ்டாண்டாக இருந்தால் எப்போ வேண்டும் வேண்டுமென்றாலும் கரெக்ட் பண்ணிக்கணும் ரைட் வேறு கரெக்ட் வேறு இட் மே பி அ ரைட் டெசிஷன் இட் மே நாட் பி அ கரெக்ட் டெசிஷன் இட் மே பி அ ரைட் டெசிஷன் பட் இட் மே நாட் பி அ கரெக்ட் டெசிஷன் அதான் ஒரு வகுப்பில் டீச்சர் கேட்டாங்களாம் தாஜ்மஹாலை கட்டியது யார் அந்த ஃபுல்ல சொல்லிச்சான் கொத்தனார் ரைட் ஆன்சரா இல்லையா ஏன்னா உங்களுக்கு ரைட்டுக்கும் கரெக்டுக்கும் வேறுபாடு தெரிவதற்காக சொல்லி தட் மீன் பி ரைட் ஆன்சர் பட் தட்ஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர் அந்த கேள்விக்காக அவள் எதிர்பார்க்கிற பதில் எந்த கொத்தனார் கட்டினார் என்று எதிர்பார்க்கவில்லை கொத்தனார் கட்டினார் என்ற பதில் எதிர்பார்க்கவில்லை பிரியமானவர்களே நம்ம எடுக்கிற ஸ்டாண்ட் திட் ஷுட் பி அ கரெக்ட் ஸ்டாண்ட் ஸோ நான் இதற்கு ஆங்கிலத்தில் ரைட்லி என்று இருக்குது ஸ்பீக் ரைட்லி ஆனால் அந்த விளக்கத்தின்படி பியூட்டிஃபுல்லி ரைட் வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் பியூட்டிஃபுல்லி ரைட் அதில் ஒரு அழகு இருக்கணும் நம்ம ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்கணும் அதில் நிற்கணும் காற்றில் அசைகிற நானில் போட்டு சரி 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 அழகூடாது அதான் மிக அருமையான ஒரு சொல்லாடல் பார்த்தோம் நிதானம் என்று சொன்னால் பிறர் துடித்தாலும் ஓடினாலும் துள்ளினாலும் நம்மை பத வைக்கக்கூடிய வேறு எந்த காரியத்தை அவர்கள் செய்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறாமல் இருப்பதான் இது அவங்க துடிக்கட்டும் துள்ளட்டும் அழட்டும் பாடட்டும் ஓடட்டும் என்னன்னாலும் செய்யட்டும் அவன் ஓசனை சொன்னாலும் என் ஸ்டாண்டு தான் சிலுவல் அறையும் கற்றுனாலும் என் ஸ்டாண்டு தான் அந்த ஸ்டாண்ட் எப்போதுமே சரியாக இருக்கிறதுக்கு நம்ம கருத்துருக்கு விரியமாக இருக்கும் ஒருவேளை நம்ம எடுத்த ஸ்டாண்டு தவறு என்று இருக்குமானால் அந்த ஸ்டாண்டை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் மற்றவர்கள் துள்ளுகிறார்களே துடிக்கிறார்களே என்று சொல்லி நம்ம ஸ்டாண்டை மாற்ற முடியாது அதான் நிதானம் அப்போது உங்கள் பேச்சில் இயேசுகிறது பேச்சில் அந்த நிதானம் இருந்தது பரிசையர் கேட்டாலும் நிதானமாக பல் சொன்னார் வேத கேட்டாலும் நிதானமாக சொன்னார் சீடர்கள் கேட்டாலும் நிதானமாக சொன்னார் ஐயோ இவங்கெல்லாம் வேத கேட்குறாங்களேன்னு அவர் பதறிப்பே சொல்லார் உங்கள் பதில் எப்போதும் வணக்கத்தோடும் இருக்கணும் நிதானத்தோடும் கூட இருக்கணும் என்று பார்த்தோம் பிரியமானவர்களே கடந்த செய்தியில் இந்த நிதானமாய் பேசுவதென்றால் என்ன என்று அதற்கு எட்டு விதமான பத விளக்கங்களை ஆங்கிலத்திலே சொல்லியிருப்பதை சுட்டி காட்டினேன் அதற்குள்ளாக போவதற்கு நேரமில்லை இன்றைக்கு ஒரு ஐந்து குறிப்புகளை சொல்லி இந்த தொடர் செய்தியை நிறைவு செய்கிறேன் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் சாம் செவன்டி எயிட் ஃப்ரம் வேர்ஸ் ஒன் டு ஃபைவ் சாம் செவன்டி எயிட் ஃப்ரம் வேர்ஸ் ஒன் டு ஃபைவ் என் ஜனங்களே உபதேசத்தை கேளுங்கள் என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் நல்ல கவனிங்க என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என் வாயை ஓமைகளால் திறப்பேன் என்ன ஓமை பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம் எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள் பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் அவர் யாக்கோவிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார் பிரியமானவர்களே நிறைய ஓமைகளை சொல்லணும் ஓமைகளை சொல்ல வேண்டும் கதைகளை சொல்ல வேண்டும் என்றல்ல நம்ம பேச்சில் நிறைய சாட்சிகளை சேர்க்கணும் வேதத்தில் கர்த்தர் செய்த சாட்சி கர்த்தர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் கர்த்தர் யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் கர்த்தர் அந்த உள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் கர்த்தர் ஒரு பிரதான பாவியாக இருந்த அந்த சவுலுடைய வாழ்க்கையில் எப்படி செய்தார் வேதத்தில் உள்ள சாட்சி அதை ஓமைகளாக சொல்லணும் நம்ம பேச்சில் வெறும் தத்துவம் அல்ல பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் வேதத்தில் உள்ள சாட்சிகள் மாத்திரமல்ல அந்த பிரதர் வாழ்க்கையில் எப்படி செய்தார் அந்த மிஷினரி வாழ்க்கையில் எப்படி செய்தார் சாது சுந்தர் சிங் வாழ்க்கையில் எப்படி செய்தார் டேவிட் லிவிங்ஸ்டன் வாழ்க்கையில் எப்படி நடந்தது சாட்சி சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவை உணர்த்தும் போது உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை உணர்த்தும் போது இல்லை யார்கிட்ட வேணாலும் பேசுங்க உங்கள் மகன்கிட்ட பேசும்போது ஆண்டர் எனக்கு இப்படி செய்தார் தம்பி சொல்லுங்கள் உங்கள் பையன் கிட்ட சொல்லுங்கள் கேட்டுட்ருப்பாங்க பையன் நான் கர்த்தரை நம்பி என் வேலையை ரிசைன் பண்ணேன் இதுவரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை இதுவரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை நான் கர்த்தர நம்பினேன் இந்த நாள் வரைக்கும் கர்த்த நடத்துகிறார் அப்போ கேட்குறேன் அதை என் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் இல்லை ஆபிரகாம் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் அந்த பிரதர் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் இந்த சாட்சியை உங்களுடைய இதோடு சேர் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார் இந்த சாட்சியை சேர்த்து சொல்லும்போது உங்கள் பேச்சு உப்பினாலே சாரம் ஏறின பேச்சாக இருக்கும் கர்த்தர் கைவிடவே மாட்டார் கர்த்தர் கைவிடவே மாட்டார் கர்த்தர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்கிறத விட கர்த்தர் என்ன கைவிடவே இல்லை கர்த்தர் நம்ம நெருக்கங்கள் வந்தது கர்த்தர்னை கைவிடவே இல்லை ஆச்சரியமாக நடத்திட்டார் பிரியமானவர்களே சாட்சி கேட்குறேங்க அவங்க விசுவாசம் பலப்படும் நம்முடைய சபையினுடைய ஆரம்ப நாட்கள் இங்கே வந்த புதிது நீங்கள் பார்க்கிற அந்த அருமையான கட்டடம் இதெல்லாம் கிடையாது இந்த சுவர்லாம் கிடையாது வெறும் சாதாரண மன்தரை ஒன்றடி உயரத்துக்கு ஒரு சுற்றுச்சுவர் மேலே ஓலை கூரை பிரியமானவர்களே ஒரு அடி உயரத்தில் ஒரு சின்ன ஸ்டேஜ் அதுதான் நம்முடைய ஆராதனை ஸ்தலமாக இருந்தது அந்த காலக்கட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் அன்றைக்கு இருந்த குறைவான எண்ணிக்கையில் முப்பத்தி ஐந்து குடும்பங்கள் யாரோ அவருடைய தூண்டுதலினாலே சபை விட்டு போனார் அப்போதும் நான் சந்தோஷமாக சபையில் சொன்னேன் அப்போல்லாம் நம்முடைய வார காணிக்கை த்ரீ தான் இருக்கும் ஒரு முறை அது ஃபோர் டிஜிட் வந்தது அப்போ அந்த காணிக்கை சேகரிக்கிற பிரதர் ரொம்ப சந்தோஷமாக சொன்ன பாஸ்டர் ஃபோர் டிஜிட் வந்துச்சு பாஸ்டர் அந்த சூழ்நிலையில் முப்பத்தைந்து குடும்பம் போனது அப்போதும் சொன்னேன் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அவர்களை நேசித்தேன் அதில் அநேக திரும்பி வந்தார்கள் பிரியமானவர்களே அந்த இடைப்பட்ட காலத்தில் தான் கர்த்தர் இந்த காரியங்களெல்லாம் கூட நமக்கு செய்தார் கத்தரை நம்பி நமக்கு ஒரு குறையும் வந்ததில் போய் என் சாட்சியை நான் சொல்கிறேன் என் சாட்சியை சொல்கிறேன் இந்த சாட்சியை சொல்லும்போது கேட்குற ஒருத்தருக்கு பலன் உண்டாகும் யாரும் நம்ம விட்டு பிரிந்து போனதில் சந்தோஷம் இல்லை அவங்க பிரிந்து போன பிறகு தான் இப்படி கட்டடம் வந்தது என்று சொல்வதிலும் பெருமை இல்லை ஆனால் பிரியமானவர்களே போன ஒருவர் சொன்னார் க்ரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சுன்னாரு உண்மையாக அவங்க க்ரீம் தான் உண்மையாகவே அவங்க க்ரீம் தான் இல்லைன்னா சொல்ல சில வேலை க்ரீமும் உடம்புக்கு நல்லதில்லை என்று சொல்லுவார்கள் பிரியமானவர்களே கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார் அவன் நம்ம சாட்சியை சொல்கிறோம் இது இன்னொருவருக்கு பிரயோஜனம் அப்படியா பாஸ்டர் அப்படியா ஆமாம் அப்படியா அப்பவும் பணி செய்தவர்களுக்கு சம்பளம் கொடுத்தோம் எங்கள் வேட்டு வாடகை கொடுத்தோம் நாங்கள் சாப்பிட்டோம் ஒரு இன்றைய வரைக்கும் நம்ம சபையில் கடன் கிடையாது யாருக்கும் நம்ம கடன் அழிகள் கிடையாது பிரியமான பெருமைக்காக இல்லை உங்கள் சாட்சியை விவரித்து சொல்லுங்கள் உங்கள் பேச்சில் உங்கள் சாட்சியை சேரு தேவன் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் என்ற சாட்சி சொல்லுங்கள் தாவித சொல்கிறேன் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் ஒன் க்ரானிக்கல்ஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் நல்லா விவரித்து சொல்லுங்கள் இதை அவங்க பேச்சாக இங்கே இருக்கிற தம்பிமாருக்கு தெரியும் நாங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது சில வேளை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களை விவரித்து சொல்லிகிட்ருப்பேன் சில உறவினர்களோடு கூட பேசும்போது சில ஊழியர்களோடு கூட பேசும்போது அப்போ கர்த்தர் உங்களுக்கு செய்த அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் சங்கீதம் அறுபத்தி ஆறு பதினாறு சம் சிக்ஸ்டி சிக்ஸ் வர் சிக்ஸ்டீன் தேவனுக்கு பயந்தவர்களை நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள் அவர் என் ஆத்மாவுக்கு செய்ததை சொல்லுவேன் நாம் பேசும்போது அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்ததை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்போ நம்ம பேச்சில் ஒரு அன்பு இருக்குது பணிவு இருக்குது அருள் இருக்குது ஞானத்தை உணர்த்தும் வார்த்தை இருக்குது பெரியமான ஓகேமைகளால் திறப்பேன் என்று சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய பேச்சில் நம்முடைய சாட்சிகளை சேர்த்து பெருமைக்காக இல்லை கர்த்தர் எனக்கு இப்படி செய்தார் கர்த்தர் எங்களுக்கு இப்படி செய்தார் கர்த்தர் எங்களுக்கு இப்படி போதித்தார் கர்த்தர் எங்களுக்கு இப்படி நடத்தினார் இல்லை கர்த்தர் பரிசுத்தகங்களை இப்படி நடத்தினார் கர்த்தர் அந்த மிஷினரிக்கு இப்படி செய்தார் இந்த சாட்சிகளை நாம் சொல்லிடுறோம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் வசனம் சம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் நம்முடைய சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் நம்முடைய சாட்சிகளை குறித்து நம்முடைய டெஸ்டிமனிஸை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன் கத்திரிப்படி செய்தார் ராஜாக்களுக்கு முன்பாகவும் சொல்லலாம் அவன் நம்முடைய பேச்சு உப்பினாலே சாரமேறின பேச்சாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஓமைகளால் நம்முடைய வாயை திறக்க வேண்டும் ஓமை என்று சொல்லுவது எதை உதாரணமாக சொல்லுகிறோம் எதை ஒரு பேரபிளாக சொல்லுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்த செய்த சாட்சிகளை ஓமைகளாக வைத்து இல்லாவிட்டால் கர்த்தர் மற்ற வாழ்க்கையில் செய்த சாட்சிகளை ஓமைகளாக எடுத்துக்காட்டுகளாக வைத்து பேசுங்கள் உங்கள் பேச்சு ஒப்பினாலே சாரமேறின பேச்சாக இருக்கும் பன்னிரெண்டாவது நீங்கள் பேசும்போது தேவ நீதியை வெளிப்படுத்தும் வார்த்தைகளை பேசுங்கள் வேர்ட்ஸ் உச் ஸ்பீக் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் உச் ஸ்பீக் காட்ஸ் ரைஷியஸ்னஸ் சங்கீதம் எழுபத்தி ஒன்று பதினைந்து பதினாறு என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கத்தராகி ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் அப்போ நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்போது குறிப்பாக பிள்ளைகள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன் கணவன் மனைவியோடு பேசும்போது மனைவி கணவனோடு பேசும்போது உலகத்துக்கு எது சரி

இஸ் ரைட் ஃபார் எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்றைக்கு தேவனுக்கு எது சரியோ அது எனக்கு சரி என்று எடுக்கலைன்னு சொன்னால் நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையில் தேவ தூஷணம் வரும் இறை மறுப்பு வரும் தேவன் மேலே உள்ள நம்பிக்கை போயிடும் தேவன்லாம் இல்லை என்று சொல்ல நம்ம துணிவோம் நமக்கு தெரியும் தேவன் இருக்கிறார் என்று ஏன் எது தேவனுக்கு சரியோ அது எனக்கு சரி என்று எடுக்கக்கூடிய மனநிலை இல்லை எனக்கு எது சரி இல்லை நான் சார்ந்து எது சரி இந்த உலகத்துக்கு எது சரி சொந்தக்காரங்களுக்கு எது சரி அதெல்லாம் விட்டுருங்க தேவனுக்கு எது சரி அதான் தேவ நீதியை பேசுவது தேவ நீதியை பேசுவது பிரியமலையன் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் அது நல்லா கிடைக்கிற விடுதலை அது சாட்சி அதை என்ன போனாலும் அதன் தொகையென்னா நிறைய எந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலும் இட்ஸ் ஸ்டாண்ட் ரைட் வித் காட் இட் மேட் பி ரைட் வித் யுவர் ரிலேட்டிவ்ஸ் இட் மே நாட் பி ரைட் வித் யுவர் ஒய்ஃப் இட் மேட் பி ரைட் வித் யுவர் மதர் இட் மேட் பி ரைட் வித் யுவர் சில்ட்ரன் இட் மே நாட் பி ரைட் வித் யூ But if that is right with God, that should be our stand. That we should speak that. Atanapays. Umar the needy, he Nan pays. This is the heaven's story. We have the heaven's example. We <inaudible> have the heaven's our quote. ten commandments. These are the ten commandments he has given. He says, honor your parents." I will honour my parents. இவ்விசேஸ் லீவ் யர் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் லீவ் டுயர் ஒய்ஃப் ஐ லீவ் மை ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் லீவ் டு மை ஒய்ஃப் இப்போ தேவ நீதி நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் அதனுடைய அடுத்த ஸ்டெப் அறிந்தோ அறியாமலோ தேவ மறுப்பு வரும் பிரியமான நண்பர்களே ஒரு கிறிஸ்தவ பையன் சொல்கிறான் எனக்கு அம்மாவா மனைவியான்னா எனக்கு அம்மாதான் மனைவிதெல்லாம் கவலை இல்லை என்னப்பா பைபிள் அப்படி சொல்லியிருக்கேன் அடுத்த வார்த்தை எனக்கு கடவுள் மேல் நம்பிக்கை இல்லை என்றைக்கு ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவ நீதியை தேவ நீதி வேண்டாம் தேவ நீதி வேண்டாம் என்று நினைக்கிறானோ அதனுடைய நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் இறை மறுப்பு வந்து இறை ஏற்பு இருக்குமானால் இறைவனை ஏற்றுக்கொள்வோமானால் இறைவன் சொன்னால் தான் சரி அது எனக்கு பிடிக்க பிடிக்கல எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் இறைவன் சொன்னது தான் சரின்னு எனக்கு பிடிக்கும் என் இறைவன் தகப்பனி தகப்பனையும் விட்டு பிரிந்து மனைவியோடு இசைந்தது பிரியமானவர்களே திருமணமான நாள் முதற்கொண்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று என்று வந்தோம் எங்களை பாராட்டுகளும் அதற்காகத்தான் பாராட்டி இருப்பார்கள் குறை சொல்லும் அதற்காகத்தான் குறை ஜாடி கேத்த மூடி கேத்த ஜாடி என்பது எனக்கு பாராட்டா வசை சொல்லா என்று தெரியாது சொல்லை கேட்டிருக்கிறேன் பலம்புறை பெற்றோரை கனம் பண்ணுங்கள் என்று வேத சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தவங்களே பெற்றோரை கடைசி வரைக்கும் கனம் பண்ணினோம் சிறப்பாக கனம் பண்ணிடும் எனக்கு பைபிள் சரி அப்போ அந்த நீதியை தான் நான் பேசுவேன் அந்த நீதியை தான் நான் பேசுமே பிரியமானவர்களே நம்முடைய வேதத்தினுடைய ஸ்டாண்ட் என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ நீதியை நான் விரும்பலையோ மற்றவங்களுக்கு எது சரி உலகத்துக்கு எது தேவ நீதி என்று சொல்வது Right standing with righteousness, and a right standing with. If I take a right standing with the world, that's worldly righteousness. If I take a right standing with somebody, with somebody with my mother, that's righteousness with mother, right standing with mother. Amma ke sari adi anak sari. ke sari Right standing with that person, Devanagarsariya, they are not saying. That's righteousness with God. That's right standing with God. I take it right standing with God. Yeh the Devanagarsariya they are not saying. Yana ke tanie sari endal. Yana ke sari பெரியமான தேவன் இது செய்யாது என்று சொல்லுகிறது எனக்கு சரி என்று தோன்றினாலும் நான் செய்ய மாட்டேன் அப்படி தான் சொல்கிறேன் அதை பேசுங்க அப்போ உங்கள் பேச்சு உப்பினாலே சாரமேறின பேச்சாக இருக்க வேண்டும் என்றால் நாள்தோறும் உம்முடைய நீதியை குறித்து பேசுவேன் நீதியை குறித்து பேசுவேன் திஸ் இஸ் ரைட் வித் காட் இப்படி தான் வேதம் சொல்லுது நம்முடைய வாயில் அவருடைய வேதம் இருக்கிறது சம் ஃபார்ட்டி வர்ஸ் நைன் மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன் என் உதடுகளை மூடேன் கத்தாவே நீர் அதை அறிவு இதான் ரைட் வித் காட் அதை எங்கே வேணாலும் நான் சொல்லுவேன் என் வாயை மூடிட்டுருக்க மாட்டேன் நாற்பது பத்து உம்முடைய நீதியை நான் என் இருதயத்திற்குள் மறைத்து வைக்கவில்லை இதுதான் சரி வெளியே சொன்னால் பிரச்சனையாக எனக்கு சரின்னு தெரியும் சரின்னு தெரியும் ஏன்னா வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகிடும் உங்களுடைய நீதியின் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை உமது சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே நடந்த ஒரு ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது ஆங்கிலத்தில் செய்தி கொண்டு கொண்டிருக்கிறேன் அந்த செய்தியில் நான் சொல்லுகிறேன் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு வேதத்தை சொல்லி கொடுக்குறீங்களோ ஞான ஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களோ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதே போல் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க திருமணமான பின்பு உன் தகப்பனையும் தாயும் விட்டு பிரிந்து உன் மனைவியோடு இசைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அது ஆங்கிலத்தை சொல்கிறேன் சன் டு லீவ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் கிளீவ் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சொல்றேன் சபையார் சிரிக்கிறாங்க இல்லை என்ன சிரிப்புக்கு இருக்கேன்னு தெரியல இரண்டாவது முறை அதை அழுத்தி சொல்லுகிறேன் டீச் சன் டு லீவ் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் கிளீவ் டுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற இன்னும் சற்று அதிகமாக சிரிக்கிறார் ஏண்டா அப்படி சிரிக்கிறார்கள் தமிழில் மொழிபெயர்க்கிறவங்க மொழிபெயர்க்கிறார் ஏண்டா அப்படி சிரிக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தாலும் அன்றைக்கு மொழிபெயர்த்து கொண்டிருப்பது என்னுடைய மகன் மூன்றாவது முறை அவனை பார்த்து சொன்னேன் வி கெட் மேரிட் லீவ் அ ஃபாதர் அண்ட் மதர் அண்ட் கிளீவ் டுஸ் வை ஏன்னா அது பைபிள் பிரின்சிபிள் அதான் தேவ நீதி அது சொல்லாமல் இருக்க முடியாது ஒரு நாள் ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஒரு ஒரு பெண் வந்திருந்தார் அப்போ ஆலோசனை கொடுத்துட்ருக்கும் போதே கேட்டேன் உங்கள் வீடு எங்கேம்மா இருக்குன்னு உங்கள் வீடு எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டோன்னா அந்த பிள்ளை சொன்ன பதில் அவங்க அப்பா வீட்டு அட்ரஸ் இப்போ உதாரணம் வச்சுக்கோங்களேன் கணவன் அண்ணா நகர் அவங்க அப்பா வீடு திருவான்மியூர்னு வச்சுக்குவோம் அப்படி யாராவது இருந்தால் எங்கள் குடும்பம்னு நினைக்காதீங்க சும்மா சொல்கிறேன் இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இப்போ அப்பா வீட்டில் இருக்கிறாள் உங்கள் வீடு எங்கேம்மான்னு கேட்டு திருவான்மியூர் அங்கிள் இல்லைம்மா உன் வீட்டை கேட்குறேன்னு எங்கள் வீடு தான் அங்கிள் திருவான்மியூர் அங்கிள் மூணாவதுரை கேட்டு அப்போவும் சொன்ன வாழ்க்கை உருப்படாதுன்னு என்ன அங்கிள் ஆமாம் என் பைபிளில் சொல்லியிருக்குது உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு உன் தகப்பன் வீட்டை மறந்து விடு இப்போ உன் வீடு எதுன்னு கேட்டால் உன் அண்ணா நான் ராஜசர் சொல்லாமல் இன்னும் நீ திருவான்மீர்னு சொல்லிகிட்டு இருக்கிற கற்று எப்படி உன் வாழ்க்கை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு அக்கா அப்பா அம்மா இல்லாமல் போயிடுவாங்களா பெற்றோரை கனம் பண்ணுங்க பெற்றோரை கனம் பண்ணுங்க ஆனால் அப்போ தேவனுடைய நீதி என்ன நாம் ரெண்டு பேரும் இருவராயிராமல் ஒருவராயிருக்கிறோம் ஒருவராக என்ன செய்கிறோம் நம்முடைய பெற்றோரை கனம் பண்ணுகிறோம் தேவ நீதியை நிறைவேற்று தேவ நீதியை நிறைவேற்றுகிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு எப்போதும் உம்முடைய நீதியை குறித்து நான் பேசுவேன் மகா சபையிலையும் உங்களுடைய நீதியை நான் மறைத்து வைக்கலை எனக்கு தெரியுதுங்க அப்படிதான் அப்படி தான் செய்யணும் எனக்கு தெரியுது ஆனால் சந்தர்ப்பம் சரியில்லைங்க வெளியே சொன்னால் பிரச்சனை ஆகிடுங்க அவர் தான் நான் மறைத்து வைக்க மாட்டேன் அப்படிங்கிறார் பெரியம்மான் எழுபத்தி ஓராம் சங்கீதம் இருபத்தி நான்காம் சாம் செவன்டி ஒன் வஸ் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு பொல்லாப்பை தேடுகிறவர்கள் வெட்கி லட்சை அடையாதபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும் என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியே பிரியமானவர்களே நூற்றி பத்தொன்பது பதிமூன்று சங்கீதம் சம் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வர்ஸ் தேர்ட்டீன் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன் உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்பு எல்லாம் நியாயமான தீர்ப்பு ஐயா நீதி அவர் நீதிபரர் நியாயமான தீர்ப்பு அவர் சொன்னார் சரி அவர் அளித்த தீர்ப்பு சரி அதை நான் what is right with god? you must know what is right with god. you must know what is right with god and speak out what is right with god. point number 13. words which speak the truth. சத்தியத்தை பேசும் வார்த்தைகள் சத்தியத்தை பேசும் வார்த்தைகள் சாம் ஃபிப்டீன் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே சத்தியம் என்பது வேத சத்தியம் என்று மாத்திரமல்ல மெய் தமிழ் நல்ல செம்மொழி உண்மை வாய்மை மெய்மை இந்த மூன்று சேர்ந்து தான் வடமொழியில் சத்தியம் என்று ஒரு சொல்லாலே சொல்லிவிடும் பிரியமானவர்களை சத்தியமே ஜெயித்தே என்பதற்கு வாய்மையே வெல்லும் என்பது முழுமையான பொருள் தருமா என்று தெரியவில்லை உள்ளத்தில் உள்ள மெய் உண்மை பேச்சில் உள்ள மெய் வாய்மை செயல்பாட்டில் உள்ள மெய் மெய்மெய் உண்மை வாய்மை மெய்மெய் இந்த மூணும் சேர்ந்ததான் மெய் சத்தியம் மாறாத்தன்மையுடையது மனதார தூத்த பேசும் இதான் சத்தியம் பெரிய நான் முன்பே பார்த்தேன் நம்முடைய பேச்சில் கபடம் இருக்கக்கூடாது என்று கபடம் இல்லாமல் மாத்திரமே இல்லை உண்மை சத்தியத்தை மனதார பேச வேண்டிய பற்றி சொல்லப்பட்டிருக்கும் அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறவர் என்றும் முகதாட்சர்யம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் அறிந்திருக்கிறோம் பதிமூன்றாவது மிக முக்கியமான ஒரு குறிப்பு நம்முடைய பேச்சு சத்தியத்தை பேச வேண்டும் அதில் மாறும் தன்மை இருக்கக்கூடாது சத்தியம் என்பது மாறா தன்மை உடையது வேத வசனமே சத்தியம் சத்தியத்தை அநீதியாய்த்தனாலே அடக்கி வைக்கிற அவபக்தி உள்ள மனிதர் அவங்களுக்கு நிச்சயமாகவே அழிவு வரும் சத்தியத்தை அடக்கி வைக்கக்கூடாது இதுதான் சத்தியம் இதான் தன்மை உடையது இதுதான் வேத வசனம் அதை எடுத்து சொல்லுங்கள் இப்படி தான் எழுதி தம்பி இப்படிதான் எழுதியிருக்குப்பா இதுதான் சத்தியம்ப்பா அப்போ நம்முடைய பேச்சு உப்பினாலே சாரமேறின பேச்சு என்று சொன்னால் இது அப்படியே அவனை சோப்பு போட்டு குளிப்பாற்ற பேச்சு என்ற அந்த அன்போடு அந்த கண்ணியத்தோடு சத்தியத்தை சேர்க்க வேண்டும் அந்த சத்தியத்தை பேசும்போது மனதார சத்தியத்தை பேச வேண்டும் மனதார சத்தியத்தை பேச சரி இப்போ பதினான்காவது குறிப்புக்கு போகிறோம் பாயிண்ட் நம்பர் ஃபோர்டீன் பதினான்காவது குறிப்பு வேர்ட்ஸ் விச் கேன் இன்க்ரீஸ் லேர்னிங் கல்வியை பெருக பண்ணும் வார்த்தைகள் அப்படின்னா என்னங்க கல்வியை பெருக பண்ணும் வார்த்தைகள் மூன்று வாரமாக இந்த வேத பகுதியை வேத வாசிப்பில் வாசித்து கொண்டு வருகிறோம் லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் ரீடிங் திஸ் போர்ஷன் இன்னவர் பைபிள் ரீடிங் ப்ரோவெஃப் சிக்ஸ்டீன் ப்ரோவெஸ் ட்வெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் யாரை விவேகின்னு சொல்கிறோம் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எனப்படுவான் உதடுகளின் மதுரம் நல்ல இனிமையான வார்த்தைகளை பேசுங்கன்னு சொன்னான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் புத்தி புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியினமே மதி ஈனம் மதி கட்டுப்பயிற்சி மதி ஈனரின் போதனை மதியினமே பிரியமானவர்களே மதியினர் கொடுக்குற ஆலோசனை ஃபூல்ஸுன்றிருக்கு இன்றைக்கு நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய சொல் சொன்னால் முட்டாள்கள் முட்டாள்கள் சொல்லுகிற ஆலோசனை எப்படி தான் இருக்கும் முட்டாள்தனமாக தான் இருக்கும் மதியினரின் போதனை மதியினமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் வாயிலிருந்து அறிவு வரும் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிய சொற்கள் தேன்கோடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதவும் நம்முடைய வார்த்தைகள் மஸ்ட் கிவ் லேர்னிங் டு அதர்ஸ் நம்மகிட்ட யாரோ உட்கார்ந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா நம்மகிட்ட பேசி முடிப்பதற்குள்ளாக அவங்க எதையோ கற்றுக்கொள்ள வேண்டும் தீயத்தை கற்றுக்கொண்டால் அதற்குரிய பலம் ஒரு நல்ல கருத்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் ஒரு பெய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் உள்ளவனோடு உட்கார்ந்து பேசினால் பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியங்களை கற்றுக்கொள்வோம் அதே போல் தேவ பயத்துக்குரிய ஒருவனோடு ஒரு ஞானியோடு உட்கார்ந்து பேசினால் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்வோம் அப்போ நம்முடைய உதடுகள் அதில் மதுரமான சொற்கள் இருக்குது வல்லமையான சொற்கள் இருக்குது அது எல்லாமே இட்ஸ் இட் ஃபோர் லேர்னிங் இட்ஸ் ஷுட் ஃபோர் லேர்னிங் என்று சொன்னால் கேட்கிறவர்களுக்கு ஒரு கல்வி உண்டாக தான் கேள்வி ஞானம் கேட்குறவங்க அன்றைக்கி நீங்கள் உங்கள் பிள்ளையோடு பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் ஞான வழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினுடைய முதல் ஸ்டெப் என்ன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்போ உங்கள் பிள்ளைகளோடு பேசும்போது என்னத்தை பிள்ளைகள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள் நீதி நியாயத்தை கற்றுக்கொள்ளுகிறார்கள் கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிறார்கள் ஸோ அப்போ உங்கள் வேர்ட்ஸில் என்ன இருக்கணும் யு மஸ்ட் ஹேவ் வேர்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் இட்ஸ் நாட் தட் யூ லேர்ன் பட் யூ மஸ்ட் ஹேவ் வேர்ட்ஸ் ஆஃப் லேர்னிங் மீன்ஸ் அதர்ஸ் மஸ்ட் பி ஏபிள் டு லேர்ன் சம்திங் வின் டாக் வித் யூ அதான் உன் உதடுகளில் இருந்து பெரியமானவர்களே கல்வி பெருகும் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருகப்படும் தே ரிசீவ் சம்திங் இந்த கல்வி என்ற சொல் லேர்னிங் என்ற சொல் எப்பிரே மொழியில் ரிசீவிங் சம்திங் தே ரிசீவ் சம்திங் ஸ்பெஷலி தே ரிசீவ் சம் லேர்னிங் அதனால்தான் கல்வி என்று சொல்ல கல்வி கற்றுக்கொள்வது ஏதோ ஒன்றே அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறார்கள் அப்போ நான் உட்காந்து சும்மா சும்மா கதை பேசிகிட்டே இருக்கேன் என்ற பிரியமானவர்களே விளப்பிரகாரமான சில நல்ல கதைகள் சொல்லுவாங்க அந்த கதைகள் சொல்லும்போது கூட அந்த கதைகளுடைய நோக்கம் என்ன இவங்க சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் வெறும் மேத்ஸு சயின்ஸு ஹிஸ்ட்ரி என்று இல்லாமல் பிரியமானவர் அதிலிருந்து சில பாடங்களை வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் இதற்காக தான் நம்ம பேசுகிறோம் நம்ம பேச்சு மற்றவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மய்மை உண்டாவதாக பதினைந்தாவது ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு இதை கடைசி குறிப்பாக நான் எடுக்கிறேன் ஆனால் மிக முக்கியமான ஒன்று இது முற்றிலும் நம்முடைய டிஸ்பொசிஷன் நம்முடைய நேச்சர் நம்முடைய சுபாவத்தைச் சேர்ந்தது ஒன்று பேரர் மூன்று பதினைந்து திரும்ப வாசிக்கிறேன் ஒன் பீட்டர் த்ரீ ஃபிஃப்டீன் கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள் உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் உங்கள் இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள் இப்போ தேவன் அசுத்தமாக இருக்கிறார் நம்மளோட இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணுவது பரிசுத்தம் என்றால் செப்பரேட்ட ஃப்ரம் செட் அப்பாட் சயின்டிஃபைண்ட் எல்லாத்தை விட என் தேவன் செப்பரேட் என் தேவனுக்காக என் இருதயத்தை வைத்திருக்கிறேன் அதுக்கேற்ற ஒரு பரு ஒரு சுத்தாங்கத்தை நான் நாடுறேன் என் இருதயத்தில் தேவனை பரிசுத்தம் பண்ணுறேன் அந்த இருதயத்தில் வேறு எந்த அசுத்தத்துக்கும் இடம் கொடுக்க மாட்டேன் எனக்கு என் தேவன் தான் முக்கியம் என் இருதயத்தில் அவரை பரிசுத்தம் பண்ணுறேன் இப்போ உங்கள் நம்பிக்கையை கொடுத்து தெரியல கேட்குறாங்க ஏன் ஞானசான எடுக்கணும் ஏன் இப்படி வாழணும் ஏன் நீங்கள் நகை போடுறதில்ல ஏதோ உங்கள் நம்பிக்கையை குறித்து ஏதோ கேட்குறாங்க கேட்குறவங்களுக்கு இங்கே உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்குது இங்கே உத்தரவு என்றால் ஆன்சர் அல்ல அப்பாலஜியா அப்பா லோஜியா அப்படின்னா கிவ் ரீசன் அதில் தான் இந்த அப்பாலஜி என்ற சொல் வந்தது ஒரு உத்தரவு சொல்ல என்றால் விளக்கம் சொல் இந்த அப்பாலஜிக்கு சரியான ஒரு தமிழ் சொல் காப்புரை அப்படின்னு சொல்கிறேன் காப்புரை ஒரு விளக்க உரை ஏன் இப்படி செய்கிறேன் ஏன் நான் சினிமாவுக்கு இல்லை ஏன் சினிமா பார்க்கறதில்ல நான் ரட்சிக்கப்படும் முன்பாக சினிமா பைத்தியமாக இருந்தேன் அச்சுமா என்ன கத்தை ரட்சித்தார் ஒரு சொப்பனத்தின் மூலமாக ரட்சித்தார் ரட்சித்து ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு நண்பன் இடத்துல கேட்டான் சினிமா பார்க்கறது தப்பா சினிமாவுக்கு போகிறது தப்பா அப்போ எனக்கு ரொம்ப பைபிள் வழக்கெல்லாம் தெரியாது குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபையோடு எனக்கு ஐக்கியமும் கிடையாது அன்றைக்கு அவனுக்கு நான் ஒரு விளக்கம் சொன்னேன் வேத வசனெல்லாம் ரொம்ப தெரியாது நான் சொன்னேன் எனக்கு தப்பாக சரியாக தெரியலை ஏசு என் ஹயத்தில் இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர் என்னோடு தியேட்டரில் வந்து உட்கார்ந்து அந்த படத்தை அவர் என்ஜாய் பண்ண மாட்டார்னு நம்புகிறேன் அவர் எனக்கு எனக்குள்ளே இருக்கிறார் அந்த டான்ஸு அந்த ஒரு அதில் உள்ள செக்ஸ் அதில் உள்ள வயலன்ஸ் இதை எனக்குள்ளே இருக்கிற தேவன் உட்கார்ந்து என்ஜாய் பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும் அவரை வெளியே வச்சு இப்படியே நான் சொன்னேன் இருபத்தோரு வயசு எனக்கு அப்புறம் அவரை வெளியே வச்சுட்டு என்னால் உள்ளே போக முடியல அப்புறம் வே திரும்ப வெளியே வந்து அவரை எடுத்து வச்சுக்க முடியாது என்னால் அவர் வேதனைப்படுற ஒன்றும் எனக்கு செய்யவும் விருப்பம் இல்லை பிரியமானவர்களே அதே தான் அன்றைக்கி டிவிக்கும் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிற கர்த்தர் விரும்பாத ஒன்று என்னால் செய்ய முடியாது அவர் பார்க்க விரும்பாத நான் ரசித்து ருசித்து பார்த்துட்டு இருக்க முடியாது ஏன்னா அவர் என் கூட இருக்கிறார் அவர் என் இருதயத்தில் நான் பரிசுத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்போ என் நம்பிக்கையை பொறுத்தவரைத்த கேட்கும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்லணும் பிரியமானவர்களே அப்போ நம்முடைய நம்பிக்கையை குறித்து ஒரு காரியத்தில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம் இதுதான் சரியான் இருக்கிறோம் இதை குறித்து நம்ம இடத்துல கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பாக நம்ம உத்தரவு சொல்லணும் விளக்கம் சொல்லணும் என் இஷ்டம் நான் அப்படி தான் செய்வேன் என்றால் ஏன் அப்படி செய்கிறோம் அந்த உத்தரவை சாந்தத்தோடு இருக்குது அதுக்குள்ள கிரேக்க சொல் ப்ராவுட்டஸ் ப்ராவுட்டேஸ் பிஆர்ஏயுஎஸ் ப்ராவுட்டேஸ் ப்ராவுட்டேஸ் என்ற சொல்லினுடைய பொருள் ஜென்ட்லி வித் ஹியூமிலிட்டி மைல்ட்னஸ் ஆஃப் டிஸ்பேஷன் ஜென்ட்னஸ் ஆஃப் ஸ்பிரிட் நம்ம ஸ்பிரிட்லேயே நம்முடைய டிஸ்பொசிஷன்லேயே நம்முடைய சுபாவத்திலேயே ஒரு அமைதி இருக்கணும் ஒரு சாந்தம் இருக்கணும் அவங்க என்ன தான் இரிட்டேட் பண்ணாலும் நான் இரிட்டேட் ஆகக்கூடாது இது கிருபியை கேளுங்க அப்படிப்பட்ட ஒரு திவ்ய சுபாவத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாறணும் பெரியமானவர்களே ஒருவேளை நாம் சொல்லுகிற பதில் கொஞ்சம் கூர்மையாக கூட இருக்கும் ஷார்ப்பாக இருக்கும் நம் சொல்லுகிற பதில் கூர்மையாக இருக்கலாம் முனை கெட்டு போகக்கூடாது அந்த கூர்மை இழந்து போகக்கூடாது ஆனால் அதிலேயும் கண்டிப்பாக சாந்தம் இருக்கும் அது நம்முடைய சுபாவமாகவே இருக்க வேண்டும் அது நம்முடைய சுபாவமாகவே இருக்க வேண்டும் பெரிய மாணவர்களே நம்முடைய நம்பிக்கையை குறித்து கேட்கிறவர்களுக்கு ஒரு சாந்தத்தோடு கூட பதில் சொல்ல கற்றுடைய கிருபை நமக்கு வேணும் அந்த சாந்தம் இங்கே சாந்தம் என்று சொல்கிறது ஒரு ஜென்டில்னஸ் ஒரு ஜென்டில் ஸ்பிரிட் ஏ மைல்டு டிஸ்பசிஷன் நம்முடைய நேச்சர் ஒரு மைல்டு நேச்சர் நாட் அக்ரெஸிவ் நேச்சர் பிரியமான இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்குமா அதனால் சொன்ன திஸ் இஸ் த லாஸ்ட் பாயிண்ட் பட் தட்ஸ் நாட் த லீஸ்ட் நீங்கள் அறிவை உணர்த்துகிற வார்த்தையை சொன்னாலும் ஞானத்தை உரைக்கும் வார்த்தையை சொன்னாலும் கவனம் இல்லாத வார்த்தையை பேசினாலும் நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினாலும் சரி ஒரு ஜென்டில்னஸ்ஸை சேர்த்து சாந்தத்தோடு கூட பதில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்குற விளக்க உரையில் நீங்கள் கொடுக்குற காப்புரையில் இன்னொரு ஃபாலோஜியா லெட் த பி ஜென்டில்னஸ் பிரியமானவர்களை நான் சொல்லுவது போல கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல ஒரு வாழ்வியல் அவன் அவனுக்கு இன்னென்ன விதமாய் பதில் சொல்ல நாம் அறியும்படிக்கு நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பேச்சு எப்போதும் ஒப்பினாலே சார மேறின பேச்சாக இருக்கட்டும் இந்த பதினைந்து குறிப்புகள் மாத்திரம் வேதத்தை நீங்கள் இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்போது இன்னும் ஏராளமான குறிப்புகள் எப்படி உங்கள் பேச்சில் ஒரு டேஸ்ட் சேர்க்கலாம் எப்படி உங்கள் பேச்சில் ஒரு ஆரோக்கியமான டேஸ்ட்டை சேர்க்கலாம் ருசியை சேர்க்கலாம் எப்படி உங்களுடைய பேச்சு சப்பெண்டில் இல்லாதபடி கேட்கிறவர்களுக்கு கல்வியை தரக்கூடிய கேட்கிறவர்களுக்கு ஞானத்தை தரக்கூடிய கேட்கிறவர்களுக்கு ஒரு புத்திமதியை தரக்கூடிய கேட்கிறவர்களுக்கு ஒரு அறிவை தரக்கூடிய ஒரு சாட்சி உள்ள பேச்சாக எப்படி இருக்கும் எப்படி உகமைகளால் பேசலாம் எப்படி உதாரணங்கள் சொல்லி பேசலாம் என்ன உதாரணத்தை சொல்லி பேசலாம் பிரியமானவர்களே கர்த்தர் அந்த கருவையை தர வேண்டும் பதினைந்து குறிப்புகள் மாத்திரமல்ல அநேக குறிப்புகள் உண்டு ஆனால் உப்பினால் சாரமேறின பேச்சு என்ற இந்த தொடர் தியானத்தை இந்த பதினைந்து குறிப்புகளோடு நான் நிறைவு செய்கிறேன் குறிப்புகள் நிறைவாகவில்லை இன்னும் நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் இந்த பதினைந்து குறிப்புகளை நினைப்பூட்டுகிறேன் நம்பர் ஒன் வேர்ட்ஸ் விச் ஆர் பிளஸ் இன்ப வார்த்தைகள் நம்பர் டூ வேர்ட்ஸ் விச் ஸ்ப்ரெட் நாலெட்ஜ் அறிவை இறைக்கும் வார்த்தைகள் நம்பர் த்ரீ வேர்ட்ஸ் விச் இம்ப்ரிண்ட் ஆ மேக் அன் இன்டலேபிள் மார்க் அப் விஸ்தம் ஞானத்தை உரைக்கும் வார்த்தைகள் நம்பர் ஃபோர் புத்தி சொல்லுகிற வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் எக்ஸாட் புத்தி சொல்லுகிற வார்த்தைகள் நம்பர் ஃபைவ் தேவனுக்கு ஏற்புடைய வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் ஆர் அக்செப்டபிள் டு காட்

Words which can build others which can edify, which can edify your children which can edify your husband, your wife, your family which can edify others your co-workers which can edify those who are assisting you, those who are helping you Something that can build them up Katti edupum point Point number 9 kudiye Words with ரெவரன்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் வணக்கத்துடன் கூடிய வார்த்தைகள் நம்பர் டென் பத்தாவது நிதானமாய் பேசும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் ஆர் பியூட்டிஃபுல்லி ரைட் வேர்ட்ஸ் விச் ஆர் பியூட்டிஃபுல்லி கரெக்ட் பியூட்டிஃபுல்லி கரெக்ட் பிரியமானவர்களே நம்பர் லெவன் சாட்சிகளை பேசும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் ஸ்பீக் ட ஸ்டிமனிஸ் நம்ம பேச்சில் தேவன் செய்த சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் பிறருடைய வாழ்க்கையில் அதை ஓமைகளாக எடுத்துக்காட்டுகளாக இணைத்து பேசுகிற பேச்சுக்கள் நம்பர் டுவெல் தேவ நீதியை பேசும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் கேன் ஸ்பீக் காட்ஸ் ரைட்டர்ஸ் இது யாருக்கு சரி என்றல்ல இது என் தேவனுக்கு சரி இது என் தேவனுக்கு சரி என்று பேசுகிற வார்த்தை நம்பர் தேர்ட்டீன் பதிமூன்றாவது மனதார சத்தியத்தை பேசும் வார்த்தை வேர்ட்ஸ் இட் ஸ்பீக் த ட்ரூத் வேர்ட்ஸ் இட் ஸ்பீக் த ட்ரூத் நம்பர் ஃபோர்டீன் பதினான்காவது கல்வியை பெருகப்படும் வார்த்தை வேர்ட்ஸ் விச் கேன் இன்க்ரீஸ் லேர்னிங் என்னிடத்துல கேட்க ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நான் பேசுகிற வார்த்தைகள் பதினைந்தாவது சாந்தத்தோடு விளக்கம் சொல்லும் வார்த்தைகள் வேர்ட்ஸ் விச் ஆர் ஜென்ட் சாந்தத்தோடு ஜென்டிலோடு விளக்கம் சொல்லும் வார்த்தைகள் ஒரு வேத பகுதியை வாசித்து நிறைவு செய்வோம் மூன்று வாரங்களாக மத்திய பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் வாசித்து வருகிறோம் மத்திய பன்னிரெண்டு மேத்யூ டுவெல் தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி செவன் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் விரியன் பாம்பு குட்டிகளை சைத்தான் பிள்ளைகளை இந்த விரியன் பாம்பு குட்டிகளே என்ற அந்த எபிரேய சொற்றொர் யூதர்கள் வழக்கச் சொல் சாத்தாம் பிள்ளைகளே பிசாசின் மக்களே என்ற அர்த்தம் விரியன் பாம்பு குட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவுனால் வாய் பேசும் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல நல்ல நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் நீ நல்ல மனுஷனாக இருப்பாயானால் நீ நல்ல மனுஷியாக இருப்பாயானால் இருதயமாகிய நல்ல இருந்து நலமானவைகளை எடுத்து காட்டுவாய் இப்போ கொஸ்டின் நல்லதை பேசுங்க நல்லதை பேசுங்க நல்லதை பேசுங்க என்று சொன்னால் நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும் உங்கள் இருதய நல்லதால் நிரம்பி இருக்கணும் ஒரு பிசாசு பிள்ளையால் பொய் தான் பேச முடியும் ஏன்னா பிசாசனும் பொய்யனும் பொய்க்கு அதிபதியுமா இருக்கிறான் பொய் பேசுகிறன் எவனும் பிசாசினுடைய விருப்பத்தை இயேசு சொன்னார் ஆவலோடு நிறைவேற்றுகிறான் பிசாசின் கிரியைகளை ஆவலோடு நிறைவேற்றுகிறான் சந்தோஷமாக நிறைவேற்று அப்போ உள்ள ஒன்று வைத்துக்கொண்டு வெளியே ஒன்று பேசுகிறவன் நிச்சயமாக பிசாசுடைய பிள்ளை உன் தகப்பனாகி உங்கள் தகப்பனாகிய பிசாசின் கிரியை நிறைவேற்றுகிறீர்கள் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான் அப்போ அந்த ஒரு பிசாசு பிள்ளையால் தான் பேச முடியும் தான் பேச முடியும் பொய்யா தான் பேச முடியும் உலக ஞானத்தை தான் பேச முடியும் உலக நீதியை தான் பேச முடியும் ஏன் என்றால் அவன் பொய்யன் பொய்யினுடைய பிள்ளை மனுஷன் நல்லவனானால் அவன் இறுதியன் நல்லதாக இருக்குமானால் அவன் நல்லதை பேசுவான் அவன் இருதயம் கெட்டதாக இருக்குமே ஆனால் இருதயத்தின் நிறைவுனாலே கெட்டதை பேசுவான் பிரியமானவர்களே இயேசு சொன்னார் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து கசப்பை எடுத்து காட்டுறான் அதனால் இனிப்பை காட்ட முடியாது ஏன்னா அவன் இருதயத்தில் இருப்பதெல்லாம் கசப்பு கசப்பான வேர் முளை தெளும்பது கசப்பான பிச்சுகளை நிரம்பி இருக்கிறான் அவன் மாய்மாலமாக தேன் ஒழுகது போல பேசினாலும் அவன் பேச்சு காட்டி கொடுத்து விடும் அவன் பேச்சு காட்டி கொடுத்து விடும் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும் அந்த மாதிரி உள்ளத்தில் உள்ள கசப்பு ஒரு நாள் வெளிப்படும் இருதயத்தை நிறைவுனால வாய் வாய்ப்பு ஏன் அவனுடைய இருதயம் கசப்பான பிச்சையினாலே நிறைந்திருக்கிறது அந்த கசப்பான வேறு முளை தெளும்புது அப்போ இனிய வார்த்தை வராது இல்லையா கசப்பான ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணீர் எப்படி வரும் கசப்பான ஊற்றுக்கண்ணில் இருந்து தித்திப்பான தண்ணீர் வராது பெரியவளை யாரையும் எல்லாம் யதார்த்தத்தை சொல்லுகிறேன் அவள் ஆண்டுக்காரங்க ஆண்டவரே என்னை நல்லவனாய் மாற்றி நல்ல காரியங்களால் என்னை நிரப்பும் என் இருதயம் நன்மையால் நிறம் நல்லதால் நிரம்பட்டும் எல்லா கசப்பு என்ற இருதயத்திலிருந்து எடுத்து போடும் எல்லா கசப்பு என்ற இருதயத்திலிருந்து எடுத்து போடும் பிரியமான நீதிமொழியில் பதினான்கு பத்து என்று நினைக்கிற இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் உங்கள் இருதயத்தில் அவங்க மேலே கசப்பு இருக்கா இல்லையா என்று கணவனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாது உடன் பணி சேவலுக்கு தெரியாது உடன் பிறப்புகளுக்கு தெரியாது உன் இருதயத்தில் கசப்பு அந்த ஆள் மேலே கசப்பு இருக்கா இல்லையா உன் இருதயத்துக்கு தெரியும் அப்படி கசப்பு இருக்குமானா மேன்மை பாராட்டாது அப்படி கசப்பு இருக்குமானா மேன்மை பாராட்டாது அந்த கசப்பு அநேகரை கலங்கப்பண்ணு ஒருவருடைய இருதயத்தில் கசப்பு இருக்குமானால் அது அநேகரை கலங்கப்படும் பிரியமானவர்கள் நம்ம இருதயத்தை கொடுத்து ஜாக்கிரதை கற்றுட்டேன் கேளுங்க ஆண்டவரே நான் நலமானவர்களை பேச வேண்டும் என்றால் என்னுடைய பேச்சு மற்றவர்களுக்கு கல்வியை பெருக பண்ண வேண்டும் என்றால் நான் சாந்தத்தோடு பதில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சாந்தமுள்ளவனாக மாற்றும் உண்மை போல என்னை மாற்றும் பெரியமானவர்களே பொல்லாத மனுஷர்கள் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார்கள் பொல்லாத மனுஷர்கள் அவங்க இருதயம் பொல்லாதது பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார்கள் தாழ்மையாக சொல்கிறேன் நம்மை கத்த இடத்துல தாழ்த்துவோம் முப்பத்தி ஆறாம் வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன் வீணான வார்த்தைகள் என்றால் வெறுமனே வெயின் வார்த்தைகள் என்றால் பயனற்ற வார்த்தைகள் மற்ற கல்வியை தராத வார்த்தைகள் மற்ற காயங்களை கட்டாத வார்த்தைகள் மற்றவர்களை கட்டி எழுப்பாத வார்த்தைகள் மற்றவர்களை உடைக்கிற வார்த்தைகள் மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகள் பட்டையை குத்து போன்ற வார்த்தைகள் காயங்களை ஆற்றாத வார்த்தைகள் பிரியமானவர்கள் வீண் அந்த வார்த்தைகளெல்லாம் வீண் ஏன் இதை சொன்ன நீ ஏன் அவங்கள பற்றி இப்படி பேசுன ஏன் அந்த சகோதரியை பற்றி நீ இப்படி ஒரு கமெண்ட் சொன்னேன் சொல்லி ஆகணும் தேவ சமூகத்தில் ஏன் அந்த பிரதரை பற்றி நீ அப்படி சொன்ன ஏன் இப்படி உன் மனைவியை பற்றி நீ சொன்ன ஏன் இப்படி பேசுன சொல்லு ஏன் பேசின தேவ நீதியா நீ பேசின தேவனுக்கு ஏற்புடையதா தேவ சமூகத்தில் அழுது புரளுங்க கத்தர் சாபத்தை அகற்றுவார் கத்திர ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நாம் பொல்லாதவர்களாக இருப்போமானால் பொல்லாதவர்களை தான் பேசியிருப்போம் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகளை பேசாமல் சண்டையை உண்டு பண்ணுகிற வார்த்தையை பேசியிருப்போம் கணவனை மனைவியும் இணைக்கிற வார்த்தைகளை பேசாமல் கணவனின் மனைவியும் பிரிக்கிற வார்த்தைகளை பேசியிருப்போம் அண்ணனின் தம்பியும் இணைக்கிற வார்த்தைகளை பேசாமல் ரெண்டு நண்பர்களை சமாதானப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாமல் நான் பேசுகிற வார்த்தை ரெண்டு நண்பர்களை பிரிக்கிற வார்த்தைகளாக இருந்திருக்க ஏன் என்றால் நீ பிசாசினுடைய பிள்ளை உன் இருதயம் பொல்லாப்பினாலே நிரம்பி இருக்கிறது உன்னால சமாதானம் பண்ண முடியாது சண்டை உண்டாக்க முடியும் ஏன் பொல்லாதவர்கள் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார்கள் நண்பர்களை பிரிச்சிருவாங்க குடும்பங்களை பிரிச்சிடுவாங்க கணவன் மனைவியை பிரிச்சிடுவாங்க பொல்லாதவர்கள் பொல்லாதவைகளை பேசுகிறார்கள் நல்லவர்கள் தங்களுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை பேசுவார்கள் இப்போ கொஸ்டின் நீங்கள் பேசுகிறது நல்லதா பொல்லாதாதா என்று அல்ல நாம் நல்லவர்களா பொல்லாதவர்களா மரமானது அதன் கனியினாலே அறியப்படும் முப்பத்தி ஏழு ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் உன் வார்த்தைகளாலே நீ தேவ பிள்ளை என்று தீர்க்கப்படுவாய் உன் வார்த்தைகளாலே நீ பிசாசின் பிள்ளை என்று தீர்க்கப்படுவாய் ஞான ஸ்நானம் எடுத்ததுனால தேவப்பிள்ளை என்று ஏமாந்து விடாதீங்க மனதார சத்தியத்தை பேசினால் தேவப்பிள்ளை மனதார வஞ்சகமாய் பேசினால் பிசாசின் பிள்ளை எவ்வளோதான மனதார சமாதானத்தை உண்டாக்கி பேசினால் தேவப்பிள்ளை மனதார பிரிவினையை உண்டாக்கி பேசினால் பிசாசின் பிள்ளை எவ்வளோதான உன் வார்த்தைகளால் என்ன நீதிமான் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவார் வார்த்தையை கொடுத்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நான் பேசுகிற வார்த்தை காயப்படுத்துகிற வார்த்தையா காயத்தை ஆற்றுகிற வார்த்தையா சீல் பிதுக்கிற வார்த்தை தேவை குத்தி பெரிய மாதிரிலே சீல் பிதுக்கணும் காயம் கட்டணும் காயம் கட்டணும் சாரம் இல்லாத சார்ந்த பூசுறதுனால பிரயோஜனம் கிடையாது சமாதான சமாதானம் பொய்யா சொல்கிறதுனால பிரயோஜனம் கிடையாது எங்கள் சீல் புதுக்கணும் அங்கே சீல் புதுக்கணும் ஆனால் அதில் அறிவு இருக்கணும் ஞானம் இருக்கணும் சாந்தம் இருக்கணும் புத்திமதி இருக்கணும் தேவ நீதி இருக்கணும் அதில் ஒரு வணக்கம் இருக்கணும் பிரியமான பெருக்கி ஆனால் சீல் தான் ஆகணும் அது அன்பு அது மாய்மலமாக பேசி சாரமில்லாத சாந்தை வைத்து பூசி இடிந்து விழ பண்ணுகிறது பிசாசின் கிரியை கத்தடி சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க நான் யார் மூன்று வாரமாக தொடர்ந்து இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆராய்ந்து பாருங்கள் உங்கள் தான் நீங்கள் யார் என்று காண்பிக்கிறது ஒருவேளை வெளியே தேன் ஒழுக பேசி இருதயத்தில் கசப்பை வைத்திருப்பீர்களானாலும் தேவனுக்கு முன்பாக நீங்கள் மாய்மாலக்காரர்கள் மாயக்காரரே ஐயோ உங்களுக்கு ஐயோ என்று கத்த இன்றைக்கு ஆகிறேன் இன்றைக்கு கத்திய சத் வார்த்தையை கேட்பீர்களாகி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க அண்டவரையை பலிப்படுத்தி நக்கினீனாலே நாவை தொடும் என்று கதருங்கள் என் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக ஆண்டவரே என்று ஒப்புக்கொடு வாலுவ பிள்ளைகள் ஒப்புக்கொடுங்க ஜாடை மாடையாய் பேசுகிறது ஞானம் என்று நினையாதேங்க தேவனுக்கு முன்பாக அது பெய்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது அந்த ஞானம் பெய்தனத்துக்கு அடுத்த ஞானம் ரொம்ப மய்மலமாக பேசிட்டேன் சாமர்த்திய சாலி என்று நினைக்காதீங்க நரகம் உங்களுக்காக காத்திருக்கிறது ஹலோ பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார் ஒப்பு கொடுங்க கொடுங்க நான் உங்களுக்காக சேபிக்கிறேன் அன்பினேசுவே என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை அனுப்பியிருக்கிறீர்கள் அந்த நோக்கத்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுங்கப்பா வாலுவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே விளையாட்டுக்காக இப்படி பேசினேன் என்று கூட நினைக்க விடாதீங்க ஆண்டு அண்டவரை எங்கள் வாயின் வார்த்தைகள் உங்களுடைய சமூகத்தில் பிரிதியாக இருக்கட்டும் ஐயா உமக்கு ஏற்படையதாக இருக்கட்டும் ஆண்டவர் மற்ற கல்வியை பெருக பண்ணட்டாண்டவர் லட் லெட் அவர் வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் லேர்னிங் டு அதர்ஸ் ஓர்லா லட் கிவ் மீ கிரே தட் மை வேர்ட்ஸ் வில் பி வித் மீக்னஸ் ஓர்லா த டிஸ்பசிஷன் ஆஃப் மை மைல்ட்னஸ் அந்த ஒரு சாந்தமுள்ள சுபாவத்தை எங்களை கட்லேடாண்டவர் என கட்லேடாண்டவர் என கட்லேடாண்டவர் இருதயத்தை நிறைவினால வாய்ப்பேசும் ஐயா எங்கள் இருதயம் உமாலே ஐயா எங்கள் இருதயம் உங்களுடைய வார்த்தையினாலே உம்முடைய சாட்சியினாலே உம்முடைய நீதியினாலே உங்களுடைய நியாய தீர்ப்புகளினாலே உம்முடைய வேத வசனத்தினாலே எங்களுடைய இருதயம் நிறம் பட்டோ ஆண்டவர் என் இருதயம் ஐயா உம்முடைய ஞானத்தினாலே ஆண்டவரே பரிசுத்திரை அறிகிற அறிவினாலே ஆண்டவரே என் இருதயம் நிறம் பட்டும் நிரம்பட்டும் நிறம் பட்டும் யார் யார் இந்த வேலையில் வாஞ்சியோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உடைய அருளை பெருகப்படும் அவர் வாயிலிருந்து அருள் வார்த்தைகள் பெறப்படட்டும் ஐயா ஆண்டவர்களை மற்றவர்களை கற்றி எழுப்புகிற வார்த்தைகள் பெறப்படட்டும் ஆண்டவரே உடைய ஜனத்தை ஆசீர்வதி அல்ல இல்லோ என் கற்றுட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க கற்றுட்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே நாவே தொடும் என்று சொல்லுங்கள் உடைய கரத்தை கருத்துக்கு நேராக உயர்த்தி இருக்கிற இடத்துல ஒரு வார்த்தை சொல்லுங்கள் ஆண்டவரே என் வார்த்தைகள் உமக்கு பிரியமாக இருக்கட்டும் என்று சொல்லுங்கள் அவர் போல் பேசிட நாவு இல்லை ஒரு பாட்டு இருக்கு அன்றவம்மை போல் பேசுகிற ஒரு நாவு எனக்கு தார் என்னுடைய இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்டு எனக்கு உதவி செய்ய கேளுங்க வலதுகிறதை கருத்திற்கு நேராக உயர்த்தி அண்டவரே என் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நலமானவைகளை எடுத்து காட்ட எனக்கு உதவி செய்யும் அல்ல லூயா அல்ல கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார் கிருபை கேளுங்கள் ஊரபானமாக ரபூஷனமாக ஜனத்தை ஆசீர்வதி 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 ஆண்டவரை இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமீன் ஆமீன் தொடர்ந்து ஜபியுங்கள் வேதவசனத்தை தியானியுங்கள் உள்ள இருதயத்தை சத்தியத்தால் தேவ நீதியால் தேவனை பற்றி அறிவினால ஞானத்தினால் பரத்து ஞானத்தினால் உங்கள் இருதயத்தை நிரப்புங்கள் உங்கள் வாய் நலமான வகளை பேசும் கத்தனுடைய ஆசீர்வதிப்பாடுறாங்க ஆமே இப்போது நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு விதைப்பின் வேலைக்குள்ளாக கடந்து போவோம் உடைய விதையுடைய கரங்களில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தர் விதையின் மேல் தம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலில் தம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் கற்றலையிடுவாராங்க அன்பின் ஏசுவே நான் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏ ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த விதையின் மேல் நம்முடைய ஆவியை ஊதும் விதையின் மேல் நம்முடைய ஆவியை ஊதும் விதையின் மேல் நம்முடைய ஆவியை ஊதும் ஆண்டவரை விதையின் மேல் நம்முடைய ஆவியை ஊதி விளைச்சலிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடும் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவி இப்போதும் ஒரு பாடலை பாடும்போது விதையை ஜபத்தோடு கூட பிரித்து வையுங்கள் நாம் ஏற்படுத்தியிருக்கிற ஏற்பாடு மூன்று தெரிவுகள் ஒருவேளை நீங்கள் பிரித்து வைக்கிற அந்த தொகையை அந்தந்த வங்கி கணக்கில் செலுத்த விரும்புகிறோ அந்தந்த வங்கி கணக்கில் செலுத்தலாம் மிக எளிமையான ஒரு முறை ஒருவேளை அதற்கு வசதி வாய்ப்பு இல்லாதவர்கள் நம்முடைய சபையில் ஊழியத்தில் உதவியாக இருக்கிறவர்கள் மூத்த விசுவாசிகள் அதை உங்களிடத்தில் வந்து சேகரிக்க வேண்டும் என்றால் அவர்கள் உங்களிடத்தில் வந்து சேகரித்துக் கொள்வார்கள் அதை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அந்தந்த கணக்கில் அந்த பணம் சேர்க்கப்படும் பிரியமானவர்களே நீங்களும் என்னிடத்துல ஃபோன் பண்ணி ஜபித்து கொள்ளலாம் மூன்றாவது என்னிடத்துல நேரில் கொடுக்க வேண்டும் என்பவர்களுக்கு இரண்டு தெரிவுகள் இருக்கின்றன வார நாட்களில் நீங்கள் தொலைபேசியில் நேரத்தை பதி முன்பதிவு செய்து நீங்கள் வந்து ஜெபித்து கொடுத்துவிட்டு போகலாம் இந்த நாட்களில் நம்முடைய கம்யூனிட்டி ஒர்ஷிப் சர்வீஸ் என்று பிரியமான குமுக ஆராதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறோம் அந்த ஆராதனைக்கு வரும்போதும் கூட நீங்கள் உங்களுடைய விதையை ஜெபத்தோடு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கலாம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இப்போதும் ஜெபத்தோடு கூட அதை பிரித்து வையுங்கள் இதில் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் கத்திர்கிருபங்களோடு கூட இருப்பதாக இன்மெய்பராய் இருக்கின்ற போது இன்வாழ்விலே கூரைகள் என்பது ஏது இன்மெய்பராய் ஈசோயிருக்கின்ற போது இன் வாழ்விலே கூரைகள் என்பது ஏது என்னை அவர் പസുമ്പൽ ഭൂമി എന്തീരപോം ദും ബോധന രേ എന്നസുംപൽ ഭൂമി എന്തീരപോം ദും ബോധന രേ എൻജോ ഇൻപം ആകെ എൻ്റെ ഇൻപം ആകെ എൻ്റെ ഇൻപമല്ലവാ ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா இன்மைப்பராய் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஈதுலா பிரை ஜலா பிரை அன்பினேசுவே கடந்த மூன்று வாரங்களாக நேர் எனக்கு எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தெய்வ தூதுக்காக நான் உண்மை மைஸ்தோத்திருக்கிறேன் ஆண்டுவரே உடைய பலிபீடத்தின் அக்கினியினால் அக்கினி தளலால் எங்களுடைய நாவை தொடும் ஆண்டவர் எங்களுடைய உதவுகளை தொடு ஆண்டவர் அன்றுவர் எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் எப்போதும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வேளையிலேயும் ஆண்டுவரே வெளி மாநிலங்களிலே வெளிநாடுகளில் இருக்கிறவங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தனித்தனியாய் பேர் பேராய் அவர்களை நீர் ஆசீர்வதிங்க ராஜா ஆசீர்வதிங்க ராஜா மேலும் பிரிவை தனிமையை உணர ஏற்ற வேளிலே அவர்களை எங்கள் மத்தியிலே நீர் கொண்டு வந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஐயா ஆண்டவரே வரே வேலை வாய்ப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல வழிகளை திறந்து தந்த முடியும் அதிசயத்தை நடைபித்த முடிய நாமத்தை மயிமைப்படுத்தும் ஆண்டு வரும் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய செட்டுகளின் நிழலிலேயே வைத்து காத்துக்கொள்ளும் வியாதி பலவீனங்களுக்கு விக்கினங்களுக்கு விலைக்கு காத்தரலையா வாதை ஒருவர் கூடாரத்தையும் அணுகக்கூடாது ஆண்டவர் அணுகக்கூடாது அப்பா ஆண்டு வரை இந்த பெருந்தொற்று இந்த உலகத்தை விட்டு நீங்கும்படியாக நம்முடைய முகத்தை நோக்கி பார்க்க இரக்கம் செய்யாண்டவர் இரக்கம் செய்யாண்டவர் நம்முடைய இறக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சிக்கிறீங்க எங்கள் அரசியல் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நிபுணர்களுக்காக ஜபிக்கிறோம் நல்ல வழிகாட்டுதலை தர அன்றுவரே பரலோக தீர்மானத்தை புலோகத்தில் நிறைவேற்ற அவர்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் சமாதானம் அன்றுவரே நல்லொழுக்கம் நல்லிணக்கம் அன்றுவரே முழுமையாக கட்டிடும் தேசத்தில் நடமாடுகிற எல்லா பொய்ப்பு சாசுகளையும் உடைய நாமத்திலே நாங்கள் கடிந்த எங்கள் தேசத்திலே சத்தியம் ஐயா எங்கள் தேசம் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிறம்பட்டும் ஆண்டவரை பா இறக்கம் செய்யும் இறக்கம் செய்யும் இறக்கம் செய்யும் ஆண்டவரே இறக்கம் செய்யும் ஆண்டவரே முக்கியத்தமானால் முழு விடுதலையோடு நாங்கள் அடுத்த வாரம் ஆண்டவரே ஆராதனையை கலந்து கொள்ள உதவி செய்ய ஏற்ற சூழ்நிலை உண்டாக்கையா உடைய கிருபை 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 எங்களை தாங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவி നമ്മുടെ കത്തറ യേശു കൃസ്തനുടേ കരുവയും പിതാവി ദേവനുടേ അൻപും പശു താവിയാൻ അൻപത് അന്യോന്യ ഐക്യമും സ്നേഹമോ നമ്മോടും കൂടെ ഇന്ദും എന്തും കത്തുടേ വർഗ മറ്റും ഇരുപ്പതാകെ

Shalom Aleykum.